எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 31 மே மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 எல்லா செயல்களையும் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைக்கு 21 செய்யுள் பகவானுடைய புத்தகம் ஸ்ரீ ரமண 108 சத்தியத்தின் இலக்கணம், ஆன்ம பொருளின் இலக்கணம், பிரபஞ்சத்தின் பரமரகசியம் நேரடியாக உணர்ந்து வாழ்ந்து உணர்த்தி அறிவித்து விட்டு பகவான் போனதை நாம் தொடர்ந்து சத்சங்கங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 21 செய்யுள். புஸ்தகம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் புஸ்தகத்தையும் வச்சுக்கோங்க. தன்னைத்தான் காணல் தலைவன் தன்னை காணல் என்னும் பன்னூல் உண்மை என்னையெனின், தன்னைத்தான் காணலேவன் தான் ஒன்றால் காணவுணாதேல் தலைவன் காணலேவன் ஊணாதல் காண். இதுதான் பாட்டு. இதுல சினிமால பஞ்ச் டைலாக் வர மாதிரி பகவானுடைய பஞ்ச் இல்லாம ஒரு செயல் கூட கிடையாது. இதுல வந்து அவர் பஞ்சா சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அடியில இந்த வெண்பால ரெண்டாவது அடியில அந்த கோடு போட்டுட்டு தன்னைத்தான் காணல் எவன் க்வெஸ்சன் மார்க் போடுறார். அங்கெல்லாம் க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கணும். போட்டுட்டீங்கன்னா அற்புதமா வந்து நம்ம வாழ்க்கையில விவகரிச்சுருக்கும் பொழுதே உணர்ச்சிகள் எல்லாம் கரெக்டா நிற்கும். தன்னைத்தான் காணல் ஏவன் க்வெஸ்சன் மார்க், தான் ஒன்றால் காணவுணாதேல், தான் எனப்படுகின்ற அந்த பரம்பொருள் நிலை, நம்முடைய ஆழ்ந்த உறக்க நிலை, மனிதனின் ஆழ்ந்த உறக்க நிலை, அற்புதமான உச்சக்கட்ட மெய்ப்பொருள் பரம்பொருள் நீங்கா தோன்றா மறையா கூடா குறையா எல்லாம் போட்டுங்க. அப்பேற்பட்ட அந்த பரம நிலையானது தான் ஒன்றால் காணவுணாதேல், ஒன்றாலையும் காணப்பட முடியாதே, ஒன்றும் அதை காணாதே காண முடியாதே. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். தன்னைத்தான் காணலைவன் தான் ஒன்றால் காணவுணாதேல், பார்க்க முடியாது. தன்னாலேயே தான் என்கின்ற ஆன்ம பொருளாலேயே உச்ச நிலைங்க, மனிதனா பிறந்து அந்த தூக்க அனுபவத்துக்கு ஆட்படுற உணர்ச்சிகளை கடந்த, துவைத்தங்களை கடந்த, தேச காலங்களை கடந்த, நாம ரூபங்களை கடந்த, பிந்துநாதத்தை கடந்த அதீத நிலைங்க அது. அது தன்னாலேயே, அததான் தான்ன்ற வார்த்தையில குறிப்பிடுறாங்க. அதனுடைய இமீடியட்டான ரெண்டாவது வேற்றுமை உருவான தன்னை, தன்னாலேயே அனைத்தும் அறியப்படுமே தவிர, தன்னாலேயே அனைத்தும் அறியப்படுகின்றது. இப்ப மனிதன் கிட்ட தன்னால்னு சொல்லப்படுற ஆன்மப்பொருள் எந்த ஊடகத்தை பயன்படுத்தி அறிகின்றது? அது ஊடகம்னே நினைக்கிறது. ரமண மகரிஷிக்கும் உடம்பு இருந்தது, ரமண மகரிஷியும் பேசினார். கர்ம இயக்கங்கள், கர்மேந்திரிய இயக்கங்களான வாக்கு அவரும் பண்ணார். நித்திய கர்மங்கள்ல கர்மேந்திரியங்களை உபயோகிச்சார், கண்களை உபயோகிச்சார், ஞானேந்திரியங்களை உபயோகிச்சார், பிராணமய கோஷங்கள் இதெல்லாம். ஞானேந்திரியங்களை நேர ஆட்டி வைப்பது வந்து புத்தி, கர்மேந்திரியங்களை நேரடியாக ஆட்டி வைப்பது நான்காவது கோஷமான பிராணமய கோஷம். அது எல்லாமே பிராண இயக்கங்கள். இது வாக்கு, நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஜடம், நாலாவது லேயர்ல இருந்து வருது. மொத்தம் 5 லேயருக்கு கடந்து ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. இந்த 5 லேயராகவும் அடிப்படையில் அறியாமை என்கின்ற கம்ப்ளீட் இக்னோரன்ஸ், இதை பத்தி உண்மை பொருளே இல்லை, எழுந்தவனுக்கு கிடையாது.
அவனுடைய மையமாக அவனை ஆட்டி வைப்பது அறியாமைதான், இக்னோரன்ஸ் தான் அவனை ஆட்டி வைக்கிறது. அந்த இக்னோரன்ஸ் இருக்கிற இடத்துல கூட கூட விகற்பங்களான பொய்ப்பொருட்கள் அனைத்தும் கூடி சங்கமித்திருக்கும். ஒரு பெரிய ரவுடி இருந்தான்னா அவன் பக்கத்துல 10 பேர் எப்ப வந்து நேர்ப்பான், என்னவோ அவன் மேல ஒரு பயம், ஒரு அவன் மேல என்னமோ ஒரு ஹீரோ வர்ஷிப், பல விதங்கள்ல அவனையும் வைப்பு அவனையும் இது பண்ணுவாங்க. புரியுதா? அத போல அவித்தை இருக்கிற இடத்துல கூட்டமா எண்ண கூட்டங்கள்லாம் நெருக்கி அடிச்சுட்டு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் சொல்ற மாதிரி ஒரே ஒத்தாசை பண்ற மாதிரி வந்து கெடுத்து குட்டிச்சு வராக்கின்னு இருக்கும் அவனை. அதுக்கு தாதா வந்து அறியாமை. அந்த அறியாமை இருக்கிற இடம் தூக்கம். தூக்கத்துல அறியாமையா இருக்கும், ஆனா அதே தூக்கத்துல இந்த அறியாமைகள்லாம் கடந்து துல்லியமாக சாட்சி மாத்திரமாக பிரபஞ்சமே அற்று ஒரு மனிதனின் ஹிருதயமாக ஆழ்ந்த உறக்கம் துலங்கிக் கொண்டிருக்கின்றது. அவனுடைய ஹிருதயமே அதுதான், அவனுடைய ஹிருதயம் இல்ல, பிரபஞ்சத்தோட ஹிருதயமே. ஆனா இவன் தான் உணர முடியும், அதனால அவனுடைய ஹிருதயம் சொல்றோம். சோ அவன் வந்து எண்ணங்களை கடந்து உணர்ச்சிகளை கடந்து உணர்ச்சி எண்ணங்கள்லாம் பங்கு போட்டுக்கிறது. எதுல இருந்து? அறியாமையே. அறியாமை மயமாக இருக்கும் நான், அப்புறம் அவனுடைய அடியாட்களான என்னுடைய குரூப், உடைமைகள் குரூப், நானுடைய உடைமைகள் குரூப் வந்து உடைமைகள்னு என்ன, பொசஷன்ஸ். பொசஷன் குரூப்ஸ் எது? என்னுடைய குரூப். என்னுடைய குரூப்ல எல்லாம் வருது, என்னை, என்னால், என்னோடு, எனக்கு, என்னுடைய, என்னில், எல்லாம் பார்த்தீங்கன்னா சானம் 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 சித்திரவத உணர்ச்சி வந்தா எதிர்பார்ப்பு மயமா நான் ஆக்கி சாவடிக்கும். வேதம் கற்பிக்கும் எல்லாம் வெளியில இருக்கு அப்படின்னு பண்ணிடும். ஏன்னா உடம்பாவே இருக்க வைக்கும் என்னுடைய குரூப். நானுக்கு இந்த உடம்பா இருக்கிறத தவிர உடம்பு மூலமா 5 புலன்களையும் கர்மேந்திரியங்களையும் இயக்கிறத தவிர அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏன்னா சத்திய புத்தி மேல நம்பிக்கை இல்லை, சத்தியத்தன்மையா இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்து மேல கிஞ்சித்து நம்பிக்கை இல்லை. ஆனா அதுக்கு போராடுறதுக்கு தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நிம்மதியா தூங்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இதுக்குத்தான் விவகார வாழ்க்கைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலை வாழ்க்கை பூராலும் நடந்து கொண்டிருந்தாலும் இதுக்கு நடக்கிறதுன்னு தெரியாம அதுக்கே குந்தகம் விளைவிக்கிற மாதிரி உணர்ச்சிகள் அப்படியே பொங்க பொங்க விட்டுக்கிட்டே இருக்கு. அது மூலமா எண்ண ஓட்டங்களை ஓயாம சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா கிஞ்சித்து நம்பிக்கை இல்லை. அடிப்படையா மூலத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இறந்தார் போல் கிடந்தேனே. கொஞ்ச நேரம் தூங்கினா கூட வாழ்க்கையில கொஞ்ச நேரம் கூட தூங்கிருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட அவநம்பிக்கை அதுல இல்ல. இங்கத்தான் ஏதோ பண்ணணும். எங்க? விழித்த பிறகு விழித்தவனுடைய 5 கோஷ சேட்டைகளில் நானும் என்னுடையவும் ஷானம் ஷானம் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க மூலமா குடும்பத்தையும் சூழல்களையும் பிரபஞ்சத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கு. இது இது பாதையே அல்ல. அதுல இருந்து என்ன பண்றார் பகவான்? இப்போ தானுன்றதுதான் இந்த பொருள்னா தன்னைத்தான் காணல் எவன், எவன் தான் பார்க்க போறான் அப்படின்னா, ஏன்னா எழுந்துன்றது எல்லாமுமே அதை எதிரியாக பாவித்து அதை அடியோடு நம்பாது, அதை அடியோடு நம்பல, அது மேல கெஞ்சிட்டு நம்பிக்கை இல்லை. எல்லாரும் வந்து தூங்க போறோம், ஆளை காணோம். நம்மளுடைய விஷயங்கள் அனைத்தும், 5 கோஷ விஷயங்கள் அனைத்தும், உடலும் பௌதிக உடலும் அதனுடைய உணர்ச்சிகளும் தனி இருப்பும் தனி உயிரும் காணவே காணும். சாட்சி மாத்திரமா ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது, சதா இருந்து கொண்டிருக்கு, ஒவ்வொரு தூக்கத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறப்பு இறப்பே கிடையாது. ஏன்னா தூக்கத்துல பிறந்த உணர்ச்சி அந்த உயிருக்கு இல்லை. பிறந்தவர்களாக கருதுவதற்கு இருட்டி மறைந்திருந்த வாசனைகள் போல இருப்பவைகள் உடலை பற்றி கொண்டு பேய் போல எழுந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கோஷத்திலையும் ஏறணுங்க, பேய் ஏறணும். சைத்தான் பிடிக்கணும்னு வாங்கல, சைத்தான் வந்து உடம்ப பிடிச்சுக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒவ்வொரு கோஷமா வாக்குல வந்து கெட்ட வாக்கு துர்வாக்கா வரும். 5 கர்மேந்திரியங்கள் சேட்டைகள் எல்லாம் வந்து இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனேன்னு அதெல்லாம் அது தனி.
ஞான இந்திரியங்கள் வந்து இஷ்டத்துக்கு தாறுமாறா டேட்டா. ஏதாவது ஹேங்கப் ஆயிடுதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஹேங்கப் ஆயிடுதுன்னா, கரப்ட் ஆயிடுதுன்னா, அப்படியே கலகலத்து போயிடும்ல சாப்ட்வேர் பூரா பரவி. இப்ப எப்படி சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு கிருமி பரவி 750 கோடி மக்களையும் வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டி கேள்வி கேட்கிறதா இல்லையா? நிக்க விடுறதில்ல, நடக்க விடுறதில்ல, எதுவுமே கிடையாது. உறவாவது பகையாவது ஆணி வேர்லயே வந்து நிக்கிறதா இல்லையா? அதை விட கொடுமையானது இந்த நான். நான கொஞ்சம் ஆரம்பிச்சீங்கன்னா அங்க ஆன்மீகமே கிடையாதுங்க. நானை விசாரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசாரிக்கிற உங்களும் நான் அந்த இடத்துக்கு ஒரு நிம்மதி வரும், ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உள் பார்வை, ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பேச்சு ஓயும், உள் பேச்சு அப்படியே இல்லாமல் போகும். உள் பேச்சு இல்லாத இடத்தில்தான் அந்த பொருளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, கீழே இறங்கி பார்க்கலாம், இவங்கிட்ட இவன் கொஞ்சம் நம்மளை பார்த்து வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தியில வந்து சத்புத்தி நிலை கொள்ள ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியம்ன்றது வரும். வைராக்கியம்னா என்ன? எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். ஆனா அறியாதவர்களுக்கு என்ன, எதுவும் வேணாம் எதுவும் வேணும்னு சொன்னால ரொம்ப வந்து இவர் வந்து இவர் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதையே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. பட் அது எண்டு கிடையாது. இது வேணும் இது வேணான்ற அந்த சாய்ஸ்ல இறங்குறது கூட கிடையாது. அந்த மாதிரி உள்ளே தனித்து தானே தன்மயமாய் தானே தன்மயமாய் அது இருந்து கொண்டிருக்கு. சகலமாய் இருக்கிறதெல்லாம் நம்ம பேசுறதே வந்து சகலமா விழிப்பு நிலையில 5 கோஷங்களா எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பேரை ஒண்ண சொல்லிக்கிட்டு இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு உலகத்துல நம்மளும் இங்க போட்டிக்கு நிக்கிறோன்றத சதா வந்து புத்தி உள்ள உரிமிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து வழக்கமான விழிப்பு நிலை விவகாரம். விழிப்பு நிலை விவகாரம் அது உண்மையே இல்லை. விழிப்பு நிலைன்னு ஒரு ஒரு நிலையோ, கனவுன்னு இன்னொரு நிலையோ, தனியா பிரைவேட் வீடியோ பாக்குற மாதிரி, தனியா தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு படம் பாக்குற மாதிரி, அந்த படம் பார்த்திருந்தா கூட பக்கத்துல குடும்பத்தோட வந்தாங்கன்னா குடும்பமே தெரியாது, எங்கேயோ பேக்ரவுண்டுக்கு போயிருக்கும். ஏன்னா நீங்க அப்படியே உங்க நான் வந்து அப்படியே ஆற தழுவி இருக்கும் கதையினுடைய கருவை, அந்த உணர்ச்சிகளோட கட்டி பிடிச்சு புரண்டுகிட்டு இருக்கும். அவன் அழும் போது நீங்க அழுவீங்க, அவன் சிரிக்கும் போது நீங்க, அவன் யாரையாவது அடிக்கும் பொழுது நீங்களும் ஒரே கொக்கரிப்பீங்க. பாத்தீங்கன்னா என்னத்த சொல்றது? இத தனியா பண்ணிக்கிட்டு இருப்போம். படம் பார்க்காதப்ப என்ன பண்ணுவோம்? தனியா உட்காந்துட்டு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஒரே உள்ள பேசுற, நம்ம பேசுற பேச்சையே நம்மளே வந்து சிலாகிச்சு, நம்மளே கை தட்டி, நம்மளே பெருமைப்பட்டு, தானே இல்லை, இவைகளாலத்தான் அறியப்படும், இவைகளாத்தானே அறியும். அதனாலதான் எம்பாட்டிக்கா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உள்ளே ஒரு ஒளிப்பொருள் இருக்கிறது, உன் உள்ளை கடந்தாயானால், உள்கட அப்படின்னு, நீ உள்ளை கடந்தாயானால் இந்த சாப்ட்வேர், இந்த 5 ஞானப்புலன்கள், 5 கர்மப்புலன்கள், மனம், எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், அதிபதியா இருக்கிற நான், அவனுடைய உடைமைகள் போல அவனை பதக்கட்டி நிறுத்துறவனா இருக்கிற என்ன, என்னால் என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய இன்னில் குரூப், இப்படின்னு சகல திருட்டு பேர் வழிகள் அனைவரும் ஒரு சேர குடிகொண்டு இருக்கும் நிலை வந்து விழிப்பு நிலையில் இருக்கும் நான் என்னுடைய குரூப். இதை கடந்து ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருளுக்கு தான் இந்த பஞ்ச் டயலாக பகவான் யூஸ் பண்றது. அதாவது 2வது அடியில் தன்னைத்தான் காணல் எவன், அத கேடு கட்டத்தனமா சொல்லுது. எதை பாக்குறவனை, காண்பவனை, பொய் ஆன்மீகம் பண்றவங்களை கேட்கவே வேண்டாம். அவங்க வந்து நேரடியா ஆன்மாவை செதைச்சிட்டு அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபவுண்டேஷன். அவங்க இருக்காங்க பொய் ஆன்மீகவாதிகள், உலகம் பூரா பொய் ஆன்மீகம்தான். இந்த விஞ்ஞானத்தை யாரும் டீச் பண்றதா இல்லவே இல்லை. உணர்றதுக்கும் அவங்க தலைப்பட்டது இல்லை. தன்னை அறிந்ததே கிடையாது, தன்னை உணர்ந்ததே கிடையாது. தன்னுடைய எங்கேயாவது ஒரு கிரணம் போல எங்கேயாவது அது தேம்பட்டதான் கூட அதை விட்டு வைக்கிறது இல்லை. அதை ஒழிச்சு கட்டிட்டு இவங்க மனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் எல்லாமுமே தான் என்ற அந்த பொருளை கொன்றுவிட்டு இந்த பொய்யனான 5 கோஷங்களுக்குள்ள ஃபுல்லா பரவி ஓயாம விவகாரங்கள், உலகத்தோடையும் சரி
தன்னுடைய பொய் நான் குரூப்லையும் சரி இப்படியேதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பொய் குரூப்புக்கு பொய் குரூப்பா இருக்கிற இந்த நான் என்னுடைய குரூப்பும் இதனுடைய பஞ்ச கோஷங்களும் உலகத்து உறவுகளும் பணமும் பெருமையும் புகழும் சகலமும் ஒரு ஆள் வீழ்ச்சிய பிறகுதானே உலகம். அந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது அவனுடைய உடைமைகளா இருக்கிற அந்த உலக பொருட்கள் பற்றுக்கள் அத்தனையும் அத்தனையுமாவது இல்லாட்டி அவனேயாவது இதை எப்படி காண்பான், காணல் எவன், காண்பவன் எவன், அவன் தான் ஏற்கனவே அந்த பக்கம் இல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஆன்மீகம் தானே. நீ கிழக்க நிக்கலாமா மேற்க நிக்கலாமா, இந்த மரம் நடலாமா அந்த மரம் நடலாமா, அந்த கோலம் போடலாமா இந்த கோலம் போடலாமா, இந்த பரிகாரம் பண்ணா எனக்கு என்ன ஆகும், எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், நான் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஜோதிடம் சொல்ற மாதிரி மருத்துவம் சொல்ற மாதிரி ஒரு குருக்கள் போலி போலிகள். இந்த மாதிரி காண்பவன் எவன், தன்னைத்தான் காணல் எவன், எவன்பா பார்த்தான் அப்படின்னு கேட்கிறார். எதை தான் என்ற முழுமையான ஆழ்ந்த உறக்க நிலையில் இவனை அடியோடு புறந்தள்ளிவிட்டு இவனையும் இவனுடைய சகாப்பேர் வழிகளான அத்தனையும் புறந்தள்ளிவிட்டு மனம் புத்தி அகந்தை உலகம் காலம் தேசம் எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து நானாவே திரண்டு நிக்குது, நான் என்ற உணர்ச்சியிலே திரண்டு நிக்குது. அதை விசாரிக்க ஆரம்பிச்சா ஒண்ணு கிட்ட நிக்காது, அப்பேற்பட்ட சாந்தம் சௌக்கியம் எல்லாம் சித்திக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு தெரியாது. துணிந்தவனுக்கு இந்த பாதை எங்க துணியறது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம சுரூபமே அது, இயல்பான சுரூபம், சகஜமான சுரூபம். இல்லாட்டி எப்படிங்க நம்ம தூங்க முடியும்? நம்ம இதெல்லாம் உணராம தூங்கினா கூட நீ உணர்ற உணரல அதனோட சௌக்கியம் எதாவது குறைஞ்சுதா, அதனுடைய அன்பு ஏதானும் குறைஞ்சுதா தூக்கத்துல, அது கொடுக்குற அமைதி ஏதானும் குறைஞ்சுதா, அது கொடுக்குற ஆனந்தம் ஏதானும் குறைஞ்சுதா, ஏதானும் எங்கேயாவது லவலேசம் வந்து யாருக்காவது தூக்கத்துல வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனே இல்லைன்னு சொல்றப்போ, பிறந்தவனா ஒரு ட்ரேஸ் கூட அங்க வைக்கலன்றப்போ, எப்பேற்பட்ட மகத்தான விஞ்ஞானம் அந்த தானுனுடைய விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானம். ஆன்மானாலும் ஒண்ணுதான், தமிழ்ல தான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். தானுனுடைய மற்ற வேற்றுமை உறுப்புகள் தான் அங்கங்க யூஸ் பண்ணப்படுகிறது. இங்க தானுன்னு ஒன்ன தன்னை, தன்னால், தன்னோடு, தன்னுடன், தனக்கு, தன்னுடைய, தன்னில் அப்படின்றதெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு தன்னைத்தான் காணலேதன், காண முடியாதுப்பா. தன்னாலேயே அனைத்தும் வெறும காண்றதுன்னா கண்ணுல காண்றது இல்ல, புத்தியில, புத்தியே கரைந்து. ஓ, நீங்க ஏதானும் ஒரு நல்ல ஒரு லட்டையோ வேற ஏதானோ குலாப் ஜாமுனையோ எடுத்து நாக்கில வச்சீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ்னால நல்லா சுவைக்கப்பட்டு மெல்டாய் கரைஞ்சு போயிடுறது, நீங்களாவே மாறிடுறது இல்ல. அது போல அஞ்சு புலன் விஷயங்களும் பிரபஞ்சமும் மனமும் புத்தியும் நான் என்னுடைய கூட்டங்களும் அனைத்துமே அங்க போகும்போது உரு தெரியாமல் அதற்கு உணவாக போய்விடுகின்றது. அவ்வளவு சிம்பிள், அதற்கு உணவாக போய்விடுகின்றது. ஒரு குலாப் ஜாமனுடைய ஒரு பீஸை நீங்க சுவைக்கிறீங்க, இல்லாட்டி ஐஸ்கிரீம்னுடைய ஒரு ஒரே கொஞ்சம் ஒரு ஸ்பூன்ல எடுத்து அப்படி அப்படி சுவைக்கிறீங்க, எவ்வளவு நேரம் ஆகுது? காணாம போயிடுறது இல்ல. அதனுடைய பல அம்சங்கள் ஆவி அம்சம் வரைக்கும் இருக்கு, புரியுதா? நேரடியாக டேஸ்டுக்கு போறது, அதுக்கப்புறம் குடலுக்கெல்லாம் போறது, எல்லாம் போறது. ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு ரசிகத்தன்மையா, சுவைக்கும் தன்மையா, உங்களுடைய சைக்காலஜியை மாத்துது இல்ல. ஆசாசியா சாப்பிடுறீங்கல்ல, ஐஸ்கிரீமோ மாம்பழமோ குலாப் ஜாமுனோ, எல்லாம் உங்களுடைய அம்சம் மாதிரி, உங்களுடைய தேக அம்சம் போல புத்தி வந்து அதை அனலைஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டிவா ஒரு குலாப் ஜாமுன், ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம், இல்லாட்டி வேற ஏதான ஒரு தின்பண்டம், வேற ஏதான சந்தோஷமான விஷயம், ஐந்து புலன் அனுபவங்களை எதை வேணா வச்சுக்கோங்க, செக்ஸ் கூட வச்சுக்கோங்க, நீங்கள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறீர்களா இல்லையா? இங்க வந்து ஸ்தூலமாக நடக்கிறது இதெல்லாம். இதெல்லாம் மகா 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 சிற்றின்பம்னா அவ்வளவு சிற்றின்பம், சிற்றின்பம்னு கிரேடேஷன்ல சொல்றாங்க. அம்மயமா இருக்க இருக்க அது இன்னும்
இந்த தேகத்தை பிடிச்சிக்கிறது, நானை பிடிச்சிக்கிறது, இன்னும் ஆசை பெருகுகிறது, இன்னும் காமம் பெருகுகிறது, இன்னும் மோகம் பெருகுகிறது. பொருட்களின் மேல், உறவுகளின் மேல், ஆணுக்கு பெண்ணின் மேல், பெண்ணுக்கு ஆணின் மேல் மயக்கம், புத்தியில மயக்கம், மனமயக்கம், புலன்கள் மயங்குகின்றன. மொத்தமா வந்து அஞ்சு குஷங்களும் மூன்று தேகங்களும் ஸ்தூல சூக்கும காரண தேகங்கள் அனைத்தும் கரைந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பொய்யான தேசம், பொய்யான காலம், இதனால் கற்பிக்கப்பட்டது. இதே நான்களால், இதே புத்தியில் சத்தியம் போல ஒரு கண்டினியூட்டி ஒவ்வொரு நாள் எழுந்ததும் போதும் நேத்து விட்ட இடத்திலேருந்து தேசம் காலம்னு சொல்லப்படுறதெல்லாம், நாம ரூபங்கள்னு சொல்லப்படுறதெல்லாம் தொடர்ந்து ஒரு கண்டினியூட்டி இருந்துகிட்டே. நான் வச்சுக்கிட்டு இருந்தாதான் நானே இருக்க முடியும். அதனாலதான் இங்க நானை விடுறதுக்கு உண்டானதுதான் வந்து இங்க வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்டே என்ன, எண்ணத்துல பார்த்தா எண்ணுபவனை பார்த்தாலே ஆளை காணும். ஒரே க்ஷணம் தான், ஒரு குலாப் ஜாமுன் கரையறதுக்கு கூட சில மூமெண்ட்ஸ் எடுத்துக்கும், 2 மினிட்ஸ் எடுத்துக்கும், 1 மினிட்டாவது எடுத்துக்கும். அந்த டேஸ்டை ரசிக்கணும்னா உங்க மீதி இருக்கிற சூக்கும சரீரம் பூரா நாவின் சுவையோட ஒன்றி போயிருக்கணும், அப்பதான் வந்து அது இதப்படியும். அதே மாதிரி நீங்க கவனித்தல், கேட்டல் அப்படின்னு ஏதானும் கத்துக்க போனீங்கன்னா, பாட்டு கத்துக்க போனீங்கன்னா, மியூசிக் ஏதானும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்க போனீங்கன்னா, எல்லாத்துலயும் காதுன்ற அவயவம் கூட கையோட சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். நாக்கு, பேசுதல், பாடுதல், இந்த பிராக்டிஸ் எல்லாம் செல் மெமரிக்கு ஏத்துறதுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கணும் கவனமா. அந்த கவனமும் உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் புரிந்து கொள்ளுதல்ன்ற ஒரு விதத்துல. இப்படி சகல சூக்கும திறன்களும் ஸ்தூல தேகத்தினுடைய அத்தனை இன்ப துன்பங்களும் எல்லாமுமே ஒரு சேர அந்த இடத்தில் கரைந்து போய் ஒன்றுமே இல்லாத தன்மையாக, காணல் ஏவன், ஒன்றுமில்லாத தன்மை, ஒன்றுமில்லாத தன்மை போல் இருக்கிற ஆன்ம பொருளை பார்த்து கொண்டிருக்கின்றதுன்னு வேணா சொல்லலாம். காணல் ஏவன் தான் ஒன்றால் காணவனாதேல், பார்க்க முடியாதப்போ ஒருத்தர் பார்க்கவே முடியாதுப்பா, அவரை யாரும் பார்த்தது இல்லப்பா, பார்த்தது இல்ல. பாக்குறதுன்னா என்ன அர்த்தம், கண்ணால பாக்குறது, மொத்த உடம்பு சரீரத்தோட ஒரு ஆள் வந்து ஒருத்தர போய் நேர போய் சந்திக்க போறாருன்னா, அந்த மாதிரி ஒருத்தர சரீரம் கொண்ட, மூன்று தேகம் கொண்ட, பிரபஞ்சத்தில் பிறந்த மனிதனாக தன்னை பாவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விழிப்பு நிலை பிரகிருதி பிறப்பிடுத்த மனிதன் பார்க்க முடியாது பொறுமா. ஆனா அத்தி சூக்கும விஞ்ஞானம் இதுக்கு பின்னாடி இருக்கு. அத்தி சூக்கும விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம் அது? ஏய், பார்க்கறவன ஃபர்ஸ்ட் பார், அவனுடைய உருவின் எந்த அம்சம் போய் அதை தரிசிக்க விழைகின்றது, அதை தரிசிக்க தேடுகின்றது. மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டா ப்ராசஸிங் சென்டர் மனம், ஒரு மொபைல் கம்பெனியில, ஒரு மொபைல் டவர்ல 100,000 இணைப்புகள் வந்து வருகின்றன போகின்றனன்னா அதனுடைய லோடு ஒன்று, ஒவ்வொரு மொபைல் காலும் வரும் பொழுது அந்த 10 எண்கள் எங்கேயோ அமிழ்த்தப்பட்டு உடனே அதனுடைய கவுண்டர் பார்ட் இந்தியால, அமெரிக்கால இருந்து அவங்க போன் பண்ண, நீங்க ஒரு இடத்துல இருக்க நுங்கம்பாக்கத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற உங்க போன் அலற, உங்க போனுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக புத்தியானது டேட்டா ப்ராசஸிங் சென்டர்னு சொல்லப்படுற மொத்த 100,000 கால்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரணும்ன்றத பிரத்யேகமாக உங்கள் போனை ஆன் செய்து அதில் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி போன் அடிக்குது, மொபைல் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி செய்வது புத்தி. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு மொபைல் டவர் வந்து ஒரு கம்பெனிக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு, அது மாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். இங்க என்ன ஆயிப்போச்சு, நான் வந்து அதி தீவிர ஜுரத்துடன் எல்லாத்து மேலேயும் நான் புத்திக்குள்ள இயங்குற அத்தனை உணர்ச்சிகளுக்குள்ளேயும் ஓனர்ஷிப் வச்சுக்கிட்டு, உணர்ச்சியும் வேணும், கொந்தளிக்கிற உணர்ச்சியாவது வேணும், சந்தோஷமான உணர்ச்சியாவது வேணும், இல்லாட்டி நான் தேடுறேன்ற பாவனையாவது பண்ணிக்கிட்டு தன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கணும்.
நான் ஆன்மீகவாதின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டு ஆன்மீகவாதின்ற போர்வைக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லாட்டி நாத்திகவாதி எந்த வாதியா இருந்தாலும் அந்த வாதிக்கு உண்டான விஷயங்களோட புத்தி வந்து தன்னை சங்கமிச்சு உரிமித்து ஒவ்வொரு கால் தனித்தனியா வரா மாதிரியும் அந்த ஆள் பேசிக்கிட்டே இருப்பார். அது வரைக்கும் அந்த மொபைல் டவர் வந்து ஆன் பண்ணி அது கொடுத்துருக்கும், இந்த கம்பெனியினுடைய மொபைல் டவர். அவர் பேசி முடிச்சு இங்க வைக்க அங்கேயும் கால் டிஸ்கனெக்ட் ஆகும். வேற ஏதாவது ஒரு கால் வர்றத அந்த காலை இன்னொரு போனுக்கு அனுப்பும். இல்லாட்டி இங்க இருந்து இன்னொரு கால் அந்த கண்ட்ரிக்கு போகுதா அதை அனுப்பும். இப்படியாக வெறும் வழக்கு வியாஜியங்கள் விவகாரங்கள் விஷயங்கள் பஞ்ச புலன் விஷயங்கள்ல ஒன்று வந்து உடனுடன் எழுந்து எழுந்து சுவிட்சான் ஆகின்றது. அதுதான் நான். அந்த மாதிரி ஒத்தன் எவன்டா பாக்குறான் இத, தன்னைத்தான் காணல் எவன், எப்பேற்பட்ட தியாகம் வேணும், எப்பேற்பட்ட நுணுக்கமான அன்பும் கருணையும் கொண்டு ஃபர்ஸ்ட் யார் மேல தன்னுடைய போக்கத்தை எண்ணங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கும். போக்கத்தை தாங்க வரும், ஒரே உணர்ச்சி மையம் கொந்தடிச்சு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை விசாரிக்காம உலகத்திலேயே புஸ்தகம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க புஸ்தகமா ஞானம், தீர்த்தஸ்தலங்களா, இதோ ஆசிரமம் எல்லாம் கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்குதுக்கா, என்ன சொல்லிட போறாங்க? அவருக்கு அவர் யாருன்னு தெரியல. லாக் ஸ்டாக் அண்ட் பேரல்ல அந்த சுவாமிஜியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரு தினம் தினம் செட்ட அதிக கிளிப்பிள்ள போல பேசிக்கிட்டு இருக்காரு. தான் யாருன்னு தெரியாமையே எந்த கொட்டேஷனை எப்படி கொடுக்கலான்ட்டு, ஏன்னா இங்க கேட்பவர்களுக்கு எப்படி கேட்க தெரியும்? கேட்பதற்கும் ஒரு கேள்வி கேட்பதற்கும் தகுதி வேணும்ல. அவங்க ஏற்கனவே மிரண்டவங்க, இவங்க என்ன சொல்லிட போறாங்க? அப்படி இருக்கிற உலகத்துல 1896 16 வயசுல முழுமையான ஞானம் அடைந்து எப்பேற்பட்ட செய்யுள்கள் பாருங்க, இலக்கணம் போல இருக்கு. தன்னை ஒன்றாலும் காண முடியாது, ஆன்மாவை ஆன்மாதான் சகலமுங்க, ஆனா அந்த சகலத்தால் ஆன்மாவை உணர முடியாது. ஆன்மாதான் சகலமும், சகலத்துக்கு இருப்பே இல்லை. எழுந்தண்ட நம்மளுடைய எண்ணங்களுக்கு, எண்ணுபவர்களுக்கு, எண்ணுதல்களுக்கு, அனைத்து நம்ம கிட்ட இருக்க ஸ்டோர் ஆயிருக்கிற அத்தனை விஷயங்கள்லயும் இரட்டை இரட்டையா இருக்கா இல்லையா? இல்லையா? பணம் கிடைக்குமா கிடைக்காதா, பிரச்சனை முடியுமா முடியாதா, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, நான் வேலையை விடணுமா வேண்டாமா, எனக்கு இந்த உறவு வேணுமா வேண்டாமா, ஒவ்வொரு க்ஷணமும் நாம் என்பது என்ன, இப்படி இருக்கிற விஷயங்களால இந்த விஷயங்கள், இவைகள் எண்ணங்களாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இவைகளுக்கு இருப்பே இல்லை. இவைகள் எல்லாம் இவைகளாக க்ஷணநேரம் பைத்தியக்காரத்தனமான ஆட்டமாக இருந்தால் கூட அந்த பைத்தியக்காரத்தனமான ஆட்டத்துக்கு அடியிலேயும் அறியாமைக்கு அடியிலேயும் அறியாமையாகவும் அந்த நானை பாவிக்க வைத்து இந்த எண்ணங்களை திருப்பி திருப்பி ஊறு போட்டு கொண்டு இந்த உணர்ச்சிகளில் ஓயாம விவகரித்து கொண்டு இருப்பதே ஆன்மா. அங்க இருக்கிறதுனாலதான் இங்க நடக்கிறது. அது இல்லாமல் எதுவுமே இல்லை. இவைகள் இல்லாமல் அது முழுமையாக முழு பொருளாக எத்தருணமும் எத்தனை கோடி பிறவி எடு, எத்தனை கோடி எண்ணங்களில் நீ உழலு, எல்லா எண்ணங்களுக்குள்ளையும் சமுதிர ஜலம் 7 சமுதிரத்திலையும் ஒப்புக்கரிக்கிறார் போல் அடிப்படையில் அறிவம்சமாகவும் எல்லாம் அம்சம் போல இருக்கு. அம்சம் எல்லாம் பொருள் இல்லை. சத்வ அம்சம் வந்ததுனா கூட சத்வ அம்சம் வந்து ஆன்மா இல்லை. சத்வ அம்சமா இருக்கிற அவனுக்கு அந்த சத்வ அம்சத்திற்கே ஆன்மா தன்னைத்தானே அப்படியே எடுத்து வெளில காமிக்கணும். அதுக்கு இவங்கிட்ட வந்து சரணாகதி வேணும், சதா பணிவு வேணும். எல்லா 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள்ல அடக்காமோ அடக்கங்க ஒவ்வொரு க்ஷணமும்ங்க.
அடக்கம், உண்மையான பணிவு. என்ன விட்டுற கூடாது, மனுஷனா பிறந்துட்ட, இப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி. விஐபி டிக்கெட் வாங்கிட்டு பர்த் எடுத்துட்டப்பா, பிஆர்டிஹெச் மாதிரி ட்ரெயின்ல பர்த்துக்கு அத சொல்லிங்க, இங்க பிஏஆர்டிஹெச் எடுத்துட்ட, உயிர் எடுத்துட்ட. எங்க பண்ணணும், இவங்களால அறிய முடியாது, ஆனா இவங்களை பணிய வைக்கணும். இவங்க கிட்ட உண்மை இல்லைன்றத பார்த்து 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 களையணும் இவங்களை. அதுக்கு என்ன தனியா ஒரு எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போய் உட்காரதா, குடும்பத்தை விட்டுட்டு போறதா? உங்க நிகழ்ச்சிகள் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வீட்டிலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வர கருத்துக்களே மற்றவர்களுக்கு வருத்த, மற்றவர்களுக்கு உங்ககிட்ட வந்து வருகின்ற கருத்து வேறுபாடுகள் கூட இல்ல, உங்களுக்கே வந்துட்டு இருக்க. அவங்க கருத்தை போய் நீங்க பாராமுகமா இருக்கிறது இல்ல, அவங்க இருக்கிறதுன்றதே உங்களுக்கு வர வேண்டிய வேற அவசியமே இல்லை. நீங்க இருக்கீங்களா, நீங்க உங்ககிட்ட விவகரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஒரே யோசனை மயமா இருக்கின்றீங்களா? அந்த யோசனைகள் தான் வந்து உங்களுடைய பிளாட்ஃபார்ம். என்னப்பா ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ராத்திரி எல்லாம் தூங்காம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், வேலை பண்ணும் போதெல்லாம் யோசிக்கிறேன், சகல காலமும் யோசிக்கிறேன். இவ்வளவு பிஸியா நீங்க இருக்கும் பொழுது இப்படி இருக்கிறது கூட அதுதானப்பா, அதனுடைய சக்தினால தானப்பா. முழுசா சத்சங்கத்தையே கோட்டை விட்டுட்டு, சத்சங்கமே இல்லாம பண்ணிக்கிட்டு, என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய கும்பலோடையே நான் எப்பப்பாரு பிஸியா இருந்துகிட்டு, எல்லா உணர்ச்சிகள் எல்லாம் பலவித நாட்டங்கள், பகிர்முக நாட்டங்கள், பகிர்முகத்துல நிறைய இன்ட்ரெஸ்ட். இவர் இருக்காராம் சாலிடா ஒரு ஆளா, இவர் யாரு, நானு. அருகதை கொடுக்கலாமா, அந்த அருகதைய அப்படியே தூக்குறார், பெயர்க்கிறார். பூமியில அடியில ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுனா பொக்கிஷன் இருந்தா அடியில தோண்டு தோண்டும் தோண்டி அப்படியே பேர்த்து எடுக்கிறோம்ல, அத போல ஆணிவேருக்கு போறார். தன்னைத்தான் காணல் எவன், அதுக்கு பதிலும் சொல்றார், தான் ஒன்றால் காணவனாதில் முடியாதுப்பா. தான்ற பொருள் வந்து அது அதுக்கு என்னமோ அந்நியமா இருந்துட்டு ஒருத்தர் போய் அதை போய் பார்க்கும்படியான பொருள் அது இல்லை, கேட்கும்படியான பொருள் இல்லை, சிந்திக்கும்படியான நினைப்பு இல்லை. விஷய நுகர்ச்சிகளாக, மனத்தின் குறைகளாக, பலவிதமான, அதாவது ஆசை, கோபம், சந்தோஷம், காதல், எல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம் போட்டுங்க, அத்தனை உணர்ச்சிகளாலையும் அந்த உணர்ச்சி உற்றவனாலையும் இதை பார்க்க முடியாது. ஆனா இவைகள் வந்து அது வந்து இவைகள் இல்லை, இவைகளுக்கு இருப்பே இல்லை. அந்த அந்த கேப்ல நான் வந்து ஃபில்அப் பண்ணி நம்மள வாழ்க்கையா வச்சிருக்கேங்க. அப்பே ஏற்பட்ட உண்மையை தான் நம்ம வந்து இப்ப வந்து இந்த செய்யுள்ள வார்த்தைக்கு வார்த்தை பார்க்க போறோம். எப்படி பாக்குறதுன்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றது. அதுவும் என்ன, நீ ஒண்ணுமே பண்றது கிடையாது, நீ பொய்மையை பார்த்துக்கிட்டே, நீயா இருக்கிறது என்னுடைய அத்தனையும் கூர்மையா பாரு. ஒரு எண்ணம்ன்றது காலம், ஆனா அந்த எண்ணம் அதாவது வெளியில தெரியுறது அது காலம் டேக், காலம் இது போட்டிருக்கு, காலம்ன்ற லேபிள் ஒட்டி இருக்கு. ஆனா அது வந்து ஏதோ ஒரு பொருளை விஷயத்தை குறித்த தேசம், அந்த அனுபவம்ன்றது வந்து நீ அனுபவிச்சது, அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு, அது தேசம், ஸ்பேஸ். சோ ஸ்பேஸும் காலமும் சூக்குமத்திலையும் சூக்குவமா நம்ம கிட்டே குடிகொண்டு அது ஆடும் பொழுது ஆன்மாவே இல்லாத போயிடும். இதுல நம்ம பிஸியா இருக்கோம். கண்ணாடி, நிலை கண்ணாடி எடுத்துக்கங்களேன், நிலை கண்ணாடி வந்து கொஞ்சம் கூட அசையாது, நல்ல கனமா அடர்த்தியா அந்த கண்ணாடியினுடைய பரப்பு, மேல் பரப்பு திட்டமா இருக்கும். பெரும் காற்று வெள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, காத்துல குப்பை எல்லாம் கலறி பறந்துருந்தா கூட அதெல்லாம் கூட திட்டமா தெரியும், துல்லியம், கண்ணாடி துல்லியமா இருந்தா திட்டமா தெரியும். வெளியில உண்மையான பஞ்சபூதங்கள் வந்து சுழற்சியில் காற்றினால் தூசாக கிளம்பி சுழன்று கொண்டு இருக்குது, ஆனால் காட்டும் கண்ணாடியில வந்து அப்படியே பியூர் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அத போல நம்ம கிட்ட ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியினால் ஏற்பட்ட உடனுக்குடனான எண்ண ஓட்டங்கள்,
அவைகளை அனுபவிப்பவர்கள் அப்படின்றது எல்லாம் எவ்வளவு வேகமா நடக்கட்டும், இல்லாட்டி அவைகள் உறங்க செல்லட்டும், இல்லை விட்டால் அவைகள் சாகட்டும். பொறுமா, ஒருத்தன் செத்தே போடுறான், தாட்ஸ் இருக்கா, உணர்ச்சி இருக்கா, ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கிற அதாவது இல்லாத நிலை, அதுதானே நம்ம தூக்கத்துல போறோம். அப்பவும் இல்லாத நிலையும் அந்த கண்ணாடி போல காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அசைகின்ற விழிப்பு நிலையும் கனவு நிலையும் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கண்ணாடி போல, கண்ணாடியின் தன்மை போல பிரதிபலிக்குதுங்க. இத பிரதிபலிக்கணும்னு பிரதிபலிக்கலாது. அந்த சித்தம்சம் கொண்ட, அறிவு அம்சம் கொண்ட ஆன்ம பொருளினுடைய அறிவானது, பேரறிவானது, அந்த இருப்பும் பேரறிவும் அவ்வளவு கனமா அடைச்சுக்கிட்டு இருக்குங்க, அது அசைவதில்லைங்க. அசையாத ஒரு பொருளாக நம்மளுடைய ஆன்ம பொருள் இருக்கின்றது. அப்படி அசையாத அந்த பொருளை அசையும் இந்த அதிலிருந்து உற்பத்தியான அதன் மூலமாக நம்மிடம் பிரதிபலிக்கிறது. நம்ம மனம் எப்படி பிரதிபலிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஆன்ம பொருள் நம்ம மனமாவே இருக்குங்க. ஆன்ம பொருள் எப்படி உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? உணர்ச்சிமயமாகவும் ஆன்ம பொருள் இருக்கு. சத்வ ராஜச தாமச குணமயமாக அந்த காலத்துல பேப்பர் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியிலேயே பண்ணிருப்பாங்க, கனம்மா அதை எடுத்து வைப்பாங்கல்ல, அதுக்குள்ள நிறைய பூக்கள் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அத போல அடப்பா அசையாம அதுல நம்மளுடைய எண்ணங்கள் அசையும் பொழுதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆன்ம பொருளை பத்தியே தெரியாது. ஒரு சினிமா பேக்கேஜுக்கு போறீங்க, சினிமா தியேட்டருக்கு போறீங்க, படம் பாக்குறீங்க, ஆக்சுவலா உங்க உணர்ச்சிகளே வந்து அந்த படமாக, கருத்துக்களாக, அந்த மை இருட்டுல நீங்க உள்ள வந்து பலவிதமான உணர்ச்சிகள்ல ஸ்டில்லா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும் பொழுது ஸ்டில்னஸ் வேண்டிதான் இருக்கு, ஆனா அந்த ஸ்டில்னஸே ஒரு பொருள்ன்றத உணரணும். அந்த ஸ்டில்னஸ் பாக்கணும்னா நீ கம்ப்ளீட்டா நிஜமான ஸ்டில்னஸ் ஆகணும். படம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டில்னஸ் இல்ல, அதெல்லாம் வந்து அதை அப்படியே நானாக பாவிக்கும் தன்மை. நான் வந்து அதுல மயங்கி கிடக்கிறதுனாலதான் நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து பலவிதமான உணர்ச்சிகள்ல மயங்கி கிடக்கிறதுனாலதான் நம்மளே என்ன பண்றோம், புற உலக ஓயாம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது, உணர்ச்சிகளை கடக்கணும். உணர்ச்சிகளுடைய பொய்மை உணரப்படணும், எண்ணங்களுடைய பொய்மை உணரப்படணும் அந்தந்த இடத்துலயே. இல்லாட்டி அது நீங்க உணராத வரைக்கும் உங்களை பிறவிகள் கொடுத்து 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 உணர்த்தி விட்டுத்தான் ஓயும். எது ஆன்ம பொருள். ஏன்னா அது காலம் தேசம் அதற்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கின்றது. எது? நாம் அர்த்தம் கொண்ட விஷயங்கள், நாம் உணர்ச்சி மயமாம சத்தியம் என்று நினைக்கும் நம்மளுடைய உடல்லேருந்து சகலத்தையும் எல்லாம் உணர்ச்சிகள், அது எல்லாம் வந்து அவைகளுடைய உண்மை உணரப்படணும். அவைகளோட உண்மை என்ன? அவைகள் பொய்கள். ஒரு காலத்திலையும் தேகம் இல்லை, ஒரு காலத்திலையும் எவனும் பிறந்தவன் இல்லை. அந்த சர்வசாதாரணமா ஆழ்ந்த உறக்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. ரெண்டே ஸ்டேட்மெண்ட், அதுல பஞ்ச். இந்த பாட்டுல தன்னைத்தான் காணல் எவன், தான் ஒன்றால் காணவனாதில். அப்புறம் கடைசியில இல்ல, தலைவன் காணலவன். தான் எனப்படுகின்ற அந்த ஆன்ம பொருள் எதனாலையும் பார்க்க முடியாதது, கேட்க முடியாதது, சிந்திக்க முடியாதது, ருசி போல இது பண்ண முடியாதது. என்ன ஒரு ருசியே நல்ல வர்ணிக்க முடியாது. உங்களுக்கு உங்க குழந்தை அப்படி பிடிக்கும், நான் இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நீ உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை விவரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே வழுக்கி வழுக்கி விழுவீங்க. முழுமையா வர்ணிச்சதா, விவரிச்சதா நடந்திருக்கவே நடந்திருக்காது, விவரணமே கிடைக்காது. ஏன்னா இவைகள் எல்லாமே பொய்ப் பொருட்கள். இத உதாரணங்கள் எதுவும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பொருளும் தன்னை அறியாது, ஆனால் தன்னாலேயே அனைத்தும் இருப்பாகவும் அறியப்பட்டு கொண்டும் கால தேசங்களாக, பிறவிகளாக, தனி நான்களாக, அனைத்து உயிரினங்களாக, சகலமும் அதுங்க. ஆனா அதுல சகலம்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான பிரிந்தவைகள் எல்லாம் காணல் நீர் பிம்பங்கள்,
காணல் நீரே பிரயோஜனமே இல்லை. தலைவன் காணலைவன், தலைவனை பார்க்கிறவன் ஏவன்பா. ஊனாதல், ஊனாதல் காண. இதையே வந்து இந்த சூக்தங்கள்ல வந்து நாராயண சூக்தம் வந்து சில வரிகள்ல வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. நாராயண சூக்தம் வேத மந்திரங்கள்ல நாராயண சூக்தம் வருது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது நிலை வரும், சகஸ்ர சீரிஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்பூவம் விஸ்வம் நாராயணம் தேவமக்ஷரம் பரமம் பதம் விஸ்வத பரமாநித்யம் விஸ்வம் நாராயணகும் ஹரிம் விஸ்வமே வேதம் புருஷ தத் விஸ்வம் உபஜீவதி. இந்த உலகை விட மேலானவரும் என்றும் உள்ளவரும் உலகமாக விளங்குபவரும் விஸ்வமே வேதம் உலகமாக விளங்குபவரும். உலகமாக விளங்குதல்னா என்னங்க அர்த்தம்? நீங்களும் நானும் நினைக்கிற நினைப்பு தான் உலகமா விளங்குது. அதுல உங்க உடம்பும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி வந்து எப்படி வந்து அப்படியே வந்து நீங்க உங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துதா அந்த நினைப்பு உங்களுக்கே தெரியற இடம் வந்து ஆன்மபுரம். நீங்க ஒரு உணர்ச்சியா இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த உணர்ச்சி உதிச்சு தெரிஞ்சு அதனால நீங்க வந்து துன்பம் அடைகிறீங்க இன்பம் அடைகிறீங்க அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வந்து உங்களுடைய நீங்களே ப்ரொஜெக்ட் பண்றீங்க, நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க ஒரு எண்ணத்தை. நம்ம என்ன பண்றோம், நம்ம உறவுகளையும் நம்ம என்ன பண்றோம் பிடிச்சது பிடிக்காது நம்ம கூட வச்சிருக்கோம், அதுக்கு எல்லாரையும் பொறுத்துவோம். நம்ம எது பேசினாலும் எதை பார்த்தாலும் எதை தொட்டாலும் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பொருட்கள் மேலையும் உறவுகள் மேலையும் அப்படியே ஒரு டார்பாலின் போல போட்டு மூடலாமான்னு பார்ப்போம். இதுதான் டாமினேட்டிங் கேரக்டர். அந்த பொருள் இப்படி இருக்கு, அந்த பொருள் வந்து சாஸ்வதமான பொருள். அதான் சொல்றாங்க உலகமாக விளங்குபவர், விளங்கின உலக அவர் இல்லை, உலகமா விளங்கிக்கிட்டு இருக்கு. உலகத்துல போய் தேடக்கூடாது பரம்பொருளை, உலகத்தை காணுகின்ற இந்த கண்கள்லையும் தேடக்கூடாது, அப்புறம் மனக்கண்கள்லையும் தேடக்கூடாது, புத்தி கண்களையும் தேடக்கூடாது. உண்மையான ஒளி என்ன, சூக்குமமான இடத்திலிருந்து தானே நம்மளுக்கு வந்து அறிவுன்ற ஒளி வந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த அழிவு அந்த அறிவு வந்து ப்ரொஜெக்டடா இருக்கிற அறிவா இருந்ததுன்னா பாசிட்டிவ் வாசனாசுது. உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்த உடனே அதோட சேர்ந்து ஒட்டி விட்டு ஒரு தாட் பேட்டர்ன் வந்ததுன்னா யூ ஆர் அண்டர் பாஸ்ட் வாசனாஸ், யூ ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாஸ்ட் வாசனாஸ். நீங்களே அதுலேருந்து தப்பிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, அரக்கனா மாறிடுவீங்க, உலகத்தை டாமினேட் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட மென்மையே இருக்காது, அன்பே இருக்காது. எப்போ நீங்க நினைச்சதுதான் நடக்கணும், நீங்க நினைக்காது நடந்தா உங்களுக்கு பிடிக்காது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வகையறால லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இரட்டை உணர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கின்றதோ இது எல்லாம் கம்ப்ளீட் பாஸ்ட். இதெல்லாம் முடிக்கிறதுக்குத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்குத்தான் வேலைகள், இதுக்குத்தான் உங்களுடைய 24 hours வாழ்க்கை. இதை பார்த்து கண்டுபிடிக்கணும் யார் வந்து ப்ரொஜெக்ட் பண்றான் தன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், தன்னுடைய தாட்ல தன்னுடைய நானுக்கு தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் கெட்டு தான் அழிஞ்சு அத உலகத்து மேலையும் அவன் கம்பேர் இது பண்றான், அந்த அளவுக்கு அது போய் பிடிச்சிட்டு இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட நீங்க ஆழ்ந்து இருக்கீங்கனால என்ன அர்த்தம், உங்களுடைய நானுடைய வாசனைகள் ரொம்ப தெம்பானவைகள். இங்க வந்து சொல்றாரு உலகை விட மேலானவரும் உலகை விஸ்வசியாத் மேஸ்வரகும் உலகை விட மேலானவரும் சாஸ்வதகும் சிவம் அச்சுதம் பக்தர்களின் துன்பங்களை போக்கு போறோம் நாராயணனை தியானம் செய்கிறேன்
நாராயணம் மகாஜ்ஞானம் விஸ்வாத்மானம் பாராயணம். உலகிற்கு நாயகரும் உயிர்களின் தலைவரும் என்றும் உள்ளவரும் மங்கள வடிவனவரும். மங்கள வடிவினருக்கு தான் அவங்க வார்த்தை யூஸ் பண்றது சிவம் அச்சுதம். அழிவற்றவரும் சிறப்பாக அறியத்தக்கவரும் எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாக இருப்பவரும் சிறந்த புகலிடமாக இருப்பவனுமான அதான் வந்து மகாஜ்ஞானம் விஸ்வாத்மானம் பாராயணம். அந்த பாராயணம் அப்படின்றதுதான் வந்து புகலிடம். அயனம்னாலே புகலிடம், அபோர்டு, மேலான அபோர்டு. மேலான அபோர்டுனா என்ன? அதனாலதான் எப்பவுமே வந்து விசாரத்தை தவிர இந்த பிரபஞ்சத்துல எந்த விதமான ஆன்மீகமும் சந்நிதிக்குள்ள என்ட்ரி கூட கிடைக்காது. ஒரு ஜென்மம் பூரா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்படியே வெளியே போயிட்டே இருப்பீங்க, நீங்களே வெளில நிக்கிறீங்க. நான் உங்களை உடம்பாகவும் சூக்குவமான உணர்ச்சிகளாகவும் அதிலேயே உங்களுடைய உணர்ச்சிகள்னு சொல்லப்படுற உங்களை உங்களால் உங்களோடு உங்களுடன் உங்களுக்கு உங்களுடைய உங்களில் உங்களின் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்திலையுமே பிஸியா இருக்கீங்க. நீங்க கண்ண மூடி உட்கார்ந்தாலும் எதுதான் பிஸியா இருக்கீங்க? டேஸ்டே தெரியாது உங்களுக்கு, சைலன்ஸ்னோட டேஸ்டே தெரியாது. ஸ்டில்னஸ் வந்து என்னைக்குமே உணரல. அப்பதான் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும். பயங்கரமா உலகத்தையும் குடும்பத்தையும் தன்னையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாஸ்வதம் போல இருக்கும். ஒரு 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 குழந்தைக்கு வந்து என்னமோ அதுக்கு வயிற்று வலியோ ஏதோ ஒண்ணு அது போட்டு குடும்பத்தையே புரட்டி எடுக்கும்ல, எல்லாரையும் கதிகாலங்க வைக்கும்ல. அத்தா போல சைக்காலஜி எல்லாம் இங்க வந்து அப்படி ஆயிடும். அதனாலதான் இங்க வந்து பகவான் வந்து ரொம்ப நுணுக்கமா இதுக்கு வேண்டியதே வந்து அடிப்படையில வந்து அப்படியே நம்புதல். எத அந்த உலகத்துல அடியோடு இப்படி விவகரிச்சுட்டு இருக்கிற, அப்படி விவகரிக்கவன் நானு, அப்படி விவகரிக்கும் தன்மையாக பல உணர்ச்சிகளை நான் வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் அப்படின்றதெல்லாம் தெரிகிற இடம் விழிப்புணர்வு. அதுதான் அங்க சாதகமே. விழிப்பு நிலை பூரா என்ன? உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி எழுந்து உணர்ச்சிக்கு ஆட்பட்டு நேரத்தையும் தேசத்தையும் நாமத்தையும் ரூபத்தையும் உறவுகளையும் பொருட்களையும் போட்டு புரட்டி 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 அது மறையற வரைக்கும், மறைஞ்சு அடுத்தது உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒன்று தோன்றி ஒன்று மறைவதற்கு முன்னும் பின்னும் அது தோன்றி இருக்கும் போது கூட இருப்பது வந்து நம்ம பொருள். ஆனா தோன்றி இருக்கும் பொழுது தோன்ற தோன்றினவைகளோடய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் காணுபவன்றவன் வந்து அஞ்சு கோஷங்களாகவே தன்னை ப்ரொஜெக்ட் செய்து கொண்டிருக்கின்றவன். தன்னுடைய கட்டடத்துக்குள்ள ஒயாம அவனுக்கு வந்து வேலை. இது தேகம்ன்ற இந்த புரியல, இந்த ஊர்ல எப்ப பாரு பற்றோடையும் இதோடையும். சில பேர் பாத்தீங்கன்னா காத்தாலேந்து நைட்டு வரைக்கும் தோட்டத்துல வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை புரிந்தது இதை புரிந்தது கேட்டா எல்லாம் நல்லதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு மறைப்பு. மூன்று தன்மைகள் இருக்கின்றன அடிப்படையாக. எது? இந்த மனத்துக்கு, இந்த எழுந்து கொண்ட விவகரிக்கின்ற மனத்திற்கும் நானிற்கும் மூன்று தன்மைகள் இருக்கின்றன. அதுல முதல் தன்மை என்ன? ஃபர்ஸ்ட் அறியாமை. அறியாமை என்னென்ன? சாட்சி மாதிரி ஒரு பொருள் இருக்கு, அது விவகரிக்காது, அதுக்கு எண்ணம் கிடையாது, அதுக்கு உணர்ச்சி கிடையாது, அது எதுவுமே அந்த மாதிரிலாம் தோற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு பொருளே இல்லை. அது ஆனா பேர் உணர்வு அது இருக்கின்றதுன்றது. அது ஃபர்ஸ்ட் அந்த சத்திய தன்மை மேல நம்பிக்கை கிடையாது. அந்த சத்பொருள் மேல, இருப்பு பொருள் மேல, அறிவு பொருள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது பேர் அறியாமை. அதுக்கடுத்தது மறைப்பு. ஏன்னா வந்து அங்க ஒரு பொருளே இல்லாம போயிடுச்சுன்னா, உங்ககிட்ட சாட்சின்ற ஒரு பொருளே இல்லாம போயிடுச்சுன்னா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்னன்னு பேர்னா அவித்தைன்னு பேர். அவித்தைனா என்ன? உனக்கு ஃபவுண்டேஷனே இல்லை. உன்னுடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும், உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒவ்வொரு கணத்திலையும் நீ என்ன என்ன பேச, அத்தனை பேச்சுக்கு பின்னாடி உனக்கு அவநம்பிக்கை தான் அடிப்படை. உனக்கு சத்பொருள் கிடையாது. அதனால அது பேசி 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 மறைச்சிக்குது. சரி, பேசப்படுகின்ற பொருள் என்ன? உலகத்தை பத்தி, உன்னுடைய குரூப்பை பத்தி. சோ ஒரு சைடு
ஏகப்பட்ட மாடிபிகேஷன்ஸ் கொண்ட பல பொருட்கள் மாறி 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 புத்தி முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. புத்தியும் வந்து அவநம்பிக்கையே வச்சுக்கிட்டு இந்த பொருட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முன்னாடி இருக்கிற பொருட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அதாவது கலைந்து இருக்கும் தன்மை அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம். கலைந்து இருக்கும் தன்மைனா என்ன? நான் வந்து எப்ப பாரு என்னுடைய பெண், என்னுடைய மகன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய அறிவு, என்னுடைய உடம்பு, என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய வெறுப்பு, என்னுடைய சந்தோஷம், இதுக்குள்ளேயே பிஸியா இருக்கு. இது பேர் என்ன? கலைந்து வந்து மறைப்பே கலைந்து இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? அது என்னன்னே தெரியல. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறவன் என்னன்னு தெரியாது. பேர் அறியாம பச்சையா ராவா இருக்கு விஞ்ஞானம். பகவான் ரமண மகரிஷி கிட்ட எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய அத்தனை பேருடைய காமன் சென்ஸுக்கும் அத்தனை காமன் சென்ஸுக்கே தெரியுது. ஆன்ம ஞானம் ஆக்சுவலா காமன் சென்ஸ். உடனே வந்து உடுப்புகளை மாத்திக்கிட்டு ஸ்டைலா பேசிக்கிட்டு ஸ்டைலா என்னமோ ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு ஸ்பெஷலே கிடையாது. தூக்கத்துல என்னங்க ஸ்பெஷல்? நீங்க என்ன கொடை வள்ளலா? ஏதான அட்ஜெக்டிவ் கொடுக்க முடியுமா? அங்க தூக்கத்துல பணக்காரனுக்கு பணக்காரன்ற அட்ஜெக்டிவ் கொடுக்க முடியுமா? பரம தரிதன் உனக்கு அந்த அட்ஜெக்டிவ் தான் கொடுக்க முடியுமா? இவனா மகா பாபி, இவனா மகா பரமாத்மா அப்படின்னு ஏதான அட்ஜெக்டிவ் இருக்குமா? அப்படின்னா எவ்வளோ பாரபட்சமற்ற வாழ்க்கை முறையாக ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நம்ம புத்தி எவ்வளோ களங்கமற்று இருக்கணும், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அடியோடு உற்பத்தியே ஆகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் அதற்கே சாப்பாடாகி போயிருப்பான்றதா அந்த பாட்டு. ஏன்னா இந்த விசாரத்திலேயே வந்து எதைய பார்க்க போனா நீங்க மறைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். பார்க்கப்பட்ட பொருள்ல, பார்க்கப்பட்ட காட்சியில அப்படி இருக்கு அற்புதமான சயின்ஸ். இதுக்குள்ள இறங்குவோம். அப்போ தன் சொரூபத்தை தான் அறிவது தனக்கு ஆதாரமான முதற் பொருளாகிய கடவுளை காணுவது. தன் சொரூபம் தான் என்ன? தட் இஸ் த ரியாலிட்டி. தன்னுன்றவன் வந்து ஃபேக், ஆரம்பிக்கிறவன் ஃபேக்கு, பழகிறவன் ஃபேக்கு. அந்த வன் வள் அவங்க பின்னாடியே நிக்கணும். எல்லாரும் பொய் கூட்டம், அதுல பாரபட்சம் மற்றும் பொய் பொய்னு பாரபட்சம் மற்றும் பார்வையிலேயே அந்த அவ்வளோ பார்வை வந்து புள்ளியமாகணும். அதுக்கு எங்க களம்? வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு உணர்ச்சி வந்துட்டு இருக்கு. அவைகள் எண்ணங்களாக மாறி 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 உங்களை இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு, குடும்பத்தை இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு, சமுதாயத்தை இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு, நான் என்னுடைய எங்க போகும் சொல்லுங்க? தூக்கத்துல என்ன ரிலீஃப் உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது என்ன? என்ன என்ன இன்பம் கிடைக்கிறது? வெறும் இது போட்டுட்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு தெம்பு கிடைக்கிற மாதிரி, இல்லாட்டி மயக்க மருந்து கொடுத்து கொஞ்சம் தூங்க அடிச்சுட்டு எழுந்துக்கிற மாதிரி. என்ன மயங்கிறது? மனம் இல்லாம போறதுதான் மயக்கம். அப்புறம் நானே வேற, இதுதான் வாழ்க்கை. அதாவது இந்த உடம்புல வாழறதுதான் நானுடைய வாழ்க்கையே. அதனால இது வந்து இன்னைக்கு இருக்க போறேன்ற பயமும் சாஸ்வதமான பயம். சோ அதுக்கு அஞ்சு 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 எப்ப பாரு இந்த மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு ரோட கிராஸ் பண்ணணும் இப்படியும் அப்படி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும். ஆனா அதனோட அறிவுக்கு இவ்வளவுதான் பார்க்க முடியும் இருக்கு. ஒரு நாயினால 10 அடிக்கு மேல பார்க்க முடியல, அதனால பட்டுன்னு அடிச்சு செத்து போயிட்டு ஹைவேல. அது அப்போ நம்பளும் புரியுதா? அப்படியே தாட்ஸ் எல்லாம் துணைக்கி வச்சுட்டு அப்படியே உள்ள அப்படியே பதுங்கி 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 அட திறந்து விடுப்பா, யாருன்னு பாருப்பா. உன்னை பசி யாருன்னு பாருப்பா. உன்னை யாருன்னு பார்க்கும் பொழுது அந்த பொருள் வந்து பொருளுக்கு போய் நீ சாப்பாடா போய் முடிஞ்சிருவே அப்படின்ற, அதுதான் சொரூபத்துக்கு போய் சொரூபத்துல அத்தனை இல்லாம போயிடும்பா. ஆத்தேனா அது மாத்திரம் தான் இருக்கும். அது வந்து சைலன்ஸும் சாட்சி மாத்திரமா இருக்கிற ஸ்டில்னஸும். தன் சொரூபத்தை தான் அறிவது தனக்கு ஆதாரமான முதற்பொருளாகிய கடவுளை காணுவது. அதுதான் உள்கடந்தது. அந்த கடை உளை காந்தது, உளை கடக்கிறது பொருளாவே சுரூபமாவே இருப்பார். கடவுள்ன்றத பெயர் சொல்லாவும் சொல்றாரு அவரு. பெயர் சொல்லாவும் சொல்லி நீ அது கடவுளை பார்க்கணுமா? கடவுளை பார்க்கணுன்னா உன்னை பார்க்கறது. அதுக்கு ஏன் தன்னைன்னு போடணும்? ஏன் தன்னைன்னு போடணும்? தன்னையை கொண்டு வந்து ஈக்குவல் பண்றாரு.
தன்னைத்தான் காணல், தலைவன் தன்னை காணல். நீங்க உங்களுடைய உண்மையான நிலை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற மாதிரி நிலை, நீங்க விழிப்பு நிலை நிஜமாவே வந்து நீங்க எண்ணங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எண்ணங்களுடைய பொய்மைகள் தெரிஞ்சு போச்சு. அது உங்களுடைய எண்ணங்கள் கிடையாது, ஏதோ எப்படி எப்படியோ அறியாத காலத்தில் நீங்கள் கொண்டாடிய உறவுகளால் எல்லாம் அதெல்லாம் பொங்கி பெருகி அப்படி வந்துட்டு இருக்கிறது. இப்ப உஷார் ஆயிட்டீங்க, சத்சங்கம் ரெகுலரா கேட்கறீங்க, உங்களை படம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உதிக்கிற இடத்துலயும் நீங்க சத்சங்கத்தை கேட்டு 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 அடிச்சு துரத்துறீங்க. நானே உட்கார விடுறதுல நிக்க விடுறதுல என்னுடைய குரூப்பையும் உட்கார விடுறதுல நிக்க விடுறது இப்படி இருக்கீங்க, இப்படி தெளிஞ்சிட்டீங்க. இப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? சதா ஓய்வா இருப்பீங்க. இதுதான் உண்மையான ஆசிரமம். சிரமம் தணிக்கும் இடம் ஆசிரமம். இங்க வந்து சிரமம் எது? நான் தான் ஹையஸ்ட் லோடு, பாரம். அதை வேற நீங்க வந்து அந்த ஸ்தூல சரீரத்தோட தான் நிறைய அட்டாச்மெண்ட். ஒவ்வொருத்தரும் உங்க உடம்பு எடையோட சேர்த்து நானுடைய எடையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய குரூப் வந்து உள்ளுக்குள்ள அது வேற டன் டன்னா இருக்கு. உங்க ப்ராப்பர்ட்டி ஒரு 500 ஏக்கர் இருந்தாலும் 500 ஏக்கர் உங்க தலைமையில இருக்காம அப்படி வருத்த நம்மளா பண்ணது இதெல்லாம். நான பார்க்கும்பொழுது என்னுடைய குரூப் அடியோடு தூரம் நிற்கும். நகரத்தில் என்ன பண்ணுவாங்க, தம் பையன்தான் ரொம்ப சாப்பிடத்துக்கு படுத்துறவனா இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவான் குழந்தை. அதனால என்ன பண்ணுவாங்க, இவன் சாப்பிடறதுக்கு வந்து டய அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, டய உன்னை மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், நீ ரொம்ப சமத்து பையன், நீ கரெக்டா சாப்பிட்டுடுற, இது ரொம்ப பெடுத்துருது, உன்னை மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், நீ அழற மாதிரி அழு, அப்ப இவன் சாப்பிட்டுருவான். ஏன்னா தம் பையனுக்கு அவன் சிநேகிதன் மேல எந்த குழந்தை மேல ரொம்ப பிரியம். அதனால அவன் வந்து வாசு என்ன பண்ண, நீ சாப்பிடல என் மன்னியம், 2 அரை கொடுத்தான் அப்படின்னு அவனை அடிக்கிறான். இவன் என்ன பண்ணுவான், டபுள் டபுள் டபுள்னு சாப்பிடும். அத போல இந்த என்னுடைய குரூப்பை வந்து உள்ள விடவே கூடாது. எந்த உணர்ச்சியும் பேத்து எடுத்துரும், நானே இல்லாம பண்ணிடும். நானே சுரண்டி நானே என்ன பெருக்கிடும். அதனாலதான் இதை பார்க்கும்போது அது ஓடி போடும். இதை பார்க்கிற பார்வைக்கு என்னுடைய குரூப் ஆகுது. நானுல ஆரம்பிங்க கச்சேரிய. எப்போ எண்ணத்துல இருக்கட்டும், எண்ணுபவனா இருக்கட்டும், உணர்ச்சி மயமா இருக்கட்டும், தொடராதீர்கள். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் வந்து சுரூபத்தை காணல், தலைவனை காணல், கடவுளை காணல். அதை பார்த்தீங்கன்னா இல்ல வெயிட்ல சேரணும், ரொம்ப நேரம் சாதனை இல்லை, இறக்கிற வரைக்கும் இன்னைக்கோ ஒரு நாள் தான் இறப்புன்னு வச்சுக்கணும். ஏதோ ஒரு நாள் பிசிக்கலா போறோம், பிசிக்கலா தேகம் இருக்காதுங்க, அது இப்பவே போயின்னு அதுவா மிமிக் பண்ணிட்டு இருக்கிற உணர்ச்சியையும் எண்ணமாகவும் நானாகவும் என்னுடைய வாங்கவும் இருக்கிறத அங்கேயே பார்த்து அவ்வளவுதானாடா இறப்பு அப்படின்னு முடிக்க வேண்டாம். எப்ப முடிக்கிறது, ஆரம்பிக்கவே இல்லையே. துணிஞ்சவனுக்கு அற்புதமா சொல்றாரு, எல்லாத்தையும் வெளில போடுங்கிறதெல்லாம் நிறுத்து, வெளியிலேயே உனக்கு விவகாரம் இல்லை, உள்ளவா. தன்னை காணணும்னா தான் சொரூபமா இருக்கு. சொரூபத்துக்கு என்ன மாதிரி வடிவம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அசத்தியம் உங்க ஒவ்வொரு செல்லும் பிறந்து இறந்துட்டு இருக்கு. அந்த செல்லு பிறந்து இறந்துன்னு இருக்கிறத நீங்க உணரக்கூடிய ஒரே நிலை விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையில அந்த செல்லாவும் உங்க பெயர் போலவும் உங்க வடிவம் போலவும் இருந்துகிட்டு இருக்கிற எண்ண ஓட்டங்கள், அதே சயின்ஸ் எல்லாம் படிக்கும், அதே பயாலஜி எல்லாம் படிக்கும், எல்லா மாலிகுலர் பயாலஜி அது டிஎன்ஏ எல்லாம் எல்லாம் படிக்கும். எல்லாத்தையும் அப்படியே ஆப்ஜெக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கும், தன்னை வச்சுக்கிட்டு இருக்கும், நானே வச்சுக்கிட்டு இருக்கும். தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை. திஸ் இஸ் நாட் ஆன்மஞ்சானா, எல்லாம் தெரியும். தெரிஞ்சவன் தான் பிரச்சனை, புரிஞ்சவன் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் இவனெல்லாம் தான் யார் அவன், அது சைக்காலஜியும் கடந்து கிடக்கு. இது எங்கேயோ வெளியில இருக்கு இந்த சயின்சஸ்லாம். இதெல்லாம் விழிச்ச பிறகு நீங்க வந்து உட்காந்துட்டு அங்க மைக்ரோஸ்கோப்ல உட்காந்து பண்றது, அதை பாக்குறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கண்ணு நல்லா இருக்கணும், நீங்க உங்க புத்தி நல்லா இருக்கணும், எல்லாம் படிப்புன்னு படிக்கணும், அதுக்கு பின்னாடி பணம் இருக்கு, பெருமை இருக்கு. இப்படி எல்லாம் தொடர்ச்சியா இருக்கிற ஆள்களுக்கு பண்றதுக்கு பேர் ஆன்மஞானம் இல்லை. இருக்கிறவனே யார்,
இதை வாழ்பவனே யார்? வாழ்க்கையாக இங்கு விவகரிச்சு எண்ண ஓட்டமாக பட்டியல் போட்டு அட்டஞ்சி இன்புற்று துன்புற்று இப்படி எல்லாம் ஸ்டேஜஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுக்குதான் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவன் அவனை கேக்குறாரு கேள்வி, ஏண்டா நீ பாக்குற ஆன்ம பொருளை நீ அட பாக்குற, நீ எப்படி பாக்க முடியும் அப்படின்றாரு. தன்னைத்தான் காணல் எவன், இவ்வளவு விவகாரமயமா இருக்கேன் நீ என்னுடைய குரூப்லயும் நான் குரூப்லயும் நீ எப்படி பார்த்த முடியும், உங்ககிட்ட கள்ளம் தானே ஃபுல்லா இருக்கு, உன்னை மாத்திரம் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பியா நீ, இந்த பாஸ்வேர்டும் ஐடியும் பேங்க் இதெல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம மாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பணம் எடுக்கிறது போடுறது அதே விவகாரம் போலதானே இருக்கு. இதே பண்றோம், கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பண்றதோ அதெல்லாம் நம்ம பண்றோம். கம்ப்யூட்டர்ல டிலீட் ஃபங்க்ஷன் இருக்கு, மாடிஃபை ஃபங்க்ஷன் இருக்கு, இவனுக்கு மாத்திரம் நானும் எப்படி பண்றதுன்னே தெரியல, நானும் டிலீட் பண்ணணும்னு தெரியல, நானும் எப்படி டிலீட் பண்றதுன்னு சொல்றாரு. டிலீட்டிங் ஃபங்க்ஷன் பியூட்டிஃபுல்லா சொல்லி போற அந்த பாட்டுல, என்னும் பன்னூல் உண்மை என்ன எனில் தான் என்னும் மெய்யுணர்வு இரண்டற்ற ஒன்றே ஆதலால் தான் ஒன்றால் தன்னைத்தான் காணலெவன், தன் சொரூபத்தை தானே காணுவது எப்படி, காண்பவன் ஏவன், அப்படி தன்னையே காண்பது காண உணாதியல் இயலாது என்றால் தலைவன் காணலெவன், கடைசியில் ஐன் ஈற்றடி, தலைவன் காணலெவன் ஊனாதல் காண், முதற்பொருளாகி கடவுளை காணுவது எவன், அப்படி தன்னையே காண்பது இயலாது என்றால் முதற் பொருளாகிய கடவுளை காணுவது எவன், கடவுளுக்கு தான் உணவாக ஆவது ஒன்றே கடவுளை காணுவதாகும் அப்படின்றது. சோ இங்க பொழிப்பறைப்படுவோம், தனது உண்மை சுரூபத்தை தான் அறிவது தனக்கு ஆதாரமான முழு முதற் பொருளாகிய கடவுளை காண்பதாகும். தனக்கு ஆதாரமான தனக்குன்னா நம்ம என்ன எனக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிறோம், என்னுடைய எண்ணக்கூட்டங்களுக்கு, என்னுடைய உணர்ச்சி கொண்ட வாழ்க்கைக்கு, என்னுடைய உடலுக்கு, முக்கியமா பௌதீக உடலுக்கு, பௌதீக உடலே நானுன்றதுனால தானுங்க எண்ணெயில வந்து நல்ல பவர் லோடட், என்னால் என்னோடு என்னுடன்லாம் ஏகப்பட்ட வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். கேப் எங்க இருக்கு, கேப்பே வேண்டாம், எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த எனக்கு யாரு, எனது தேசத்திற்கு, எனது குடும்பத்திற்கு, எனது மகளுக்கு, எனது மகனுக்கு, எனது தந்தைக்கு, எனக்கு, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு வயிறு கெட்டு போச்சு, எனக்கு என்னால என்னோட என்னுடைய என்னுடைய ஆரோக்கியம் போச்சு, என்னுடைய கண்ணு கேட்ராக்ட் விழுந்துருச்சு, என்னுடைய காது கேட்கல, நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் என்னன்னு தெரியாது, அதை பேசுறதும் நான், அந்த எண்ணமும் நான், அந்த எண்ணம் பேசுறது தன்னுடைய உடம்ப, அந்த உடம்பும் நான், எண்ணமும் நான், செத்து போறேன்ற பயமான உணர்ச்சியும் நான், எல்லாமா இருக்கிற நான் வந்து என்னன்னு தெரியாம அது வந்து தலைவனை காணணும்னா இதனுடைய அழிவு உண்மையான அதனுடைய இறப்புக்கு முன்னாடி இது இறக்கணும். அது பேர் தான் சாகாமல் சாதல், சாவாமல் சாதல், தூங்காமல் தூங்குதல், வாழாமல் வாழுதல், இதெல்லாம் எங்க நடக்கிறது, ஆழ்ந்த உறக்கம் இசை கொட்டு, இதை போட்டு பாருங்களேன் கரெக்டா வரும். நீங்க உண்மையில சாகல, செதுப்பட்டோம், ஏன்னா நான் இல்லை, மனம் இல்லை, உணர்ச்சி இல்லை, தூங்காமல் தூங்குதல், எதுக்கு தூங்கல, பேருணர்வு வந்து தானா முழிச்சுக்கிட்டு இருக்கு, அது எப்பவுமே விழிப்பு தான், அதுக்கு உறக்கமும் கிடையாது, விழிப்பும் கிடையாது, கனவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும ஸ்வச்சமான உணர்வே விழிப்பு உணர்வு, அது பேர் அது தூங்காம இருக்கு. இங்க தூங்குதல் எதுக்கு நடந்துட்டு இருக்கு, அகந்தை புத்தி மனம் பஞ்ச புலன்கள் கர்மேந்திரியங்கள் உடல் உடல் இவைகள் எல்லாம் கொன்ற பற்றுக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கு, தூங்காமல் தூங்குதல், சாகாமல் சாகுதல், பேருணர்வுக்கு சாகல நம்ம தூக்கத்துல, பேரறிவுக்கு சாகல, பேரிருப்பு அது நீக்கவே முடியாது, அதுக்கெல்லாம் சாவு அறிவின்மை அறியாமை எதுவுமே கிடையாது, அதுக்கு விழித்துக் கொள்ளுதல் தான் நம்ம பண்ண போறோம்.
ஆன்ம ஞானம் என்ன பண்றது, ஆன்மானாலே அதுதான், அவ்வளவே ஆன்ம ஞானம். இங்கே என்ன பண்ணுவான், நல்லா அடிச்சு 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 பாத்துருவான், எல்லாம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா நான் இருக்கவே இருக்குது, எண்ணத்துல இல்ல உணர்ச்சியில இல்ல. இப்ப என்ன விழிப்புணர்வுலயே முடிச்சுட்டான்னு அர்த்தம், தன்னை கண்டுவிட்டான்னு அர்த்தம், சொரூபத்தை கண்டுவிட்டான்னு அர்த்தம். அது அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தை என்ன தூங்காமல் தூங்குதல் சாவாமல் சாதல் இருக்கோ அப்படியே இருக்கும் உனக்கு, அதுதான் ஞானம், உண்மையான ஞானம். என்ன உண்மை பொருள் அது, பொய், இதெல்லாம் பொய். ஒரு விசாரணைக்கு நிக்கலீங்க, விழிப்பு நிலையா உலகமா அப்படியே என்னுடைய குரூப்போட அடைச்சிக்கிட்டு வந்து அவனாவே அவனுடைய நானாவே இருந்துகிட்டு இருக்கு, அதை கண்டு பயம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு. அப்புறம் போய் அவரு பார்க்க பார்க்க என்ன ஆகும், உன்னுடைய நான் வந்து அதுக்கு சாப்பிடா மாதிரி போடும், அதுதான் இரத்தல். சாவாமல் சாதலை வந்து விழிப்புலயே பண்ணிடுறான், விசாரத்திலயே உள் பார்வையில தான். இந்த பார்வை வந்து அவ்வளவு தணிக்கும், குளிர்ச்சியான பார்வை. நீங்க வந்து உள்ள ஒரு பொங்குற உணர்ச்சியை வந்து பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னா என்ன இடம் தெரியுமா, இது நேரான பாதை வேற. நீங்க இது யோகம்லாம் பண்ணீங்கன்னா ஞானமாவே இது போய் முடியாது. பஸ்கி தண்டால் பிராணாயாமம் குண்டலினி ஹதயோகம் அது இது ஏகப்பட்டது இருக்கு, வித விதமான மெக்கானிக்கல் தியானம்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க சித்திக்கிறது வந்து ஒரு இயல்பான தூக்கம் போல தணிவிக்கிற அன்பே மயமாக சுரூபமாக, ஆனந்தமே சுரூபமாக, கருணையே சுரூபமாக, கானுன்ற பொருள் துலங்கிறது தான் முழுமையான ஒரு ருசிக்கக்கூடிய, ருசித்து அனுபவித்து சதா இருந்தும் இல்லாமல் அப்படியே என்றைக்கோ தேகம் விழும்போது அது என்னைக்கோ சாகடிச்சிருப்போம்ல, சாகாமல் சாதல்ல முடிச்சிருப்போமா இல்லையா, அது அதனுடைய நேக்கு தான் இந்த பாட்டு. முழு முதற் பொருளாகிய கடவுளை காண்பதாகும் என்று கூறப்படுகின்ற பலவித ஞான சாஸ்திரங்களின் உண்மை நோக்கம் என்னவென்றால், தான் என்னும் மெய் உணர்வு இரண்டற்ற ஒன்றே ஆதலால், இரண்டற்ற ஒன்றே ஆதலால், அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்க நிறைய யோசனைகளோட கண்ண முடின்னு உட்கார்ந்து நீங்க இதுலதான் பிஸியா இருக்கீங்க, ஆனா இதுல பிஸியா இருக்கிறது கூட அதுதான் அடிப்படையா இருக்கு. உங்களுக்கு அங்க நம்பிக்கை இல்லை, இங்க நம்பிக்கை. உங்களுடைய நான் வந்து எண்ண ஓட்டங்களாகவே மாறி இருக்கின்றது. மெய்ப்பொருள் பரம்பொருளை இல்லாமலேயே செய்துவிட்டு இந்த கூட்டங்களுடன் உறவாடி, ஜடக்கூட்டங்களுடன் உறவாடி கொண்டிருத்தலே இதனுடைய 24 மணி நேர வாழ்க்கை. ஆனாலும் விடக்கூடாது, ஒரு சைடு சத்சங்கத்தை பிளக்கின் பண்ணணும், இன்னொரு சைடு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும், உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும், உங்க வேலையை பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. இது அதான் சொல்றேன், பார்க்காமல் பார்த்தல் தானே இது, அங்க வேலை முடிஞ்சா டக்குன்னு உள்ளவங்க ஒரு உத்தம சாதகன் அதான் பண்ணுவானா, அக்குவி உணர்ச்சியை கொல்றதுக்கு ரெடியா இருப்பான், அதுக்கு வெளில யாரும் இடையூறு கிடையாது. இதுல என்ன ஆகும் தெரியுமா, ஐயோ நான் என் உணர்ச்சியை கொல்ல போறேன், நீ வேற ஒரே வந்து டிஸ்டர்ப் பண்ணாத என்ன அப்படின்லாம் தவிக்க மாட்டாங்க, புரியுதா, அவங்களும் அடிப்பாங்க வெளில இருந்தோம். அதுவும் சொல்றேன், யாரு வெளியில இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் நீ இது மாதிரி உள்ள உணர்ச்சியை கொண்டு விட்டு இருக்க, தூங்காம தூங்குதல் பண்ற, சாவாமல் சாவுதல் பண்ற, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா, நீங்க தான் வந்து என்ன பொறுமைக்கும் எல்லாம் கிடையாது. தூக்கத்துல நீங்க என்ன பொறுமையா இருக்கீங்க, பொறுமைக்கு எல்லாம் இருந்தா அது பேர் பொறுமை இல்லை, அப்படி ஆயிடுவான். சுரூபத்துக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கோ அத்தனையும் வச்சுப்பான், அத்தனையும் வந்துடும், எல்லா ஐஸ்வர்யங்களும் பிரபஞ்சத்தை கடந்த, பிறப்பு இறப்பை கடந்த ஆனந்தங்களும் சகலமாவும் இருக்கிறது வந்து சுரூபம். நீங்க உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உங்களை உள்ள வர முடியாம எந்த உறவும் பண்ணி விட முடியாது, எந்த பொருளும் உலகத்து பொருளும் அந்த 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 தெம்பு கிடையாது, அந்த பவர் கிடையாது. ஏன்னா நீங்கள் செல்வது எந்த இடம், கர்ப்ப கிரகம், இரண்டற்ற முழு முதற் பொருளாகிய ஆதாரத்துக்கு போறீங்க. நீங்க முழு முதற் பொருளாகிய கடவுளை காண்பதாகும் என்று கூறப்படுகின்ற பலவித ஞான சாஸ்திரங்களின் உண்மை நோக்கம் என்னவென்றால், தான் என்னும் மெய் உணர்வு இரண்டு அற்ற ஒன்றே ஆதலால், தைரியமா பண்ணலாம்,
ஆத்மாவாக விளங்கும் தன் சொரூபத்தை தானே காணுவது எப்படி? காண்பவன் எவன்? தன்னைத்தான் காணுவதே முடியாதென்றால் முதற் பொருளாகிய கடவுளை காணுவது எப்படி? தன்னைத்தான் காணுவதே முடியாது என்றால் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைய வந்து இந்த இடத்துல இவங்க ஸ்டேட்மெண்ட்ல பொழிப்புறையில குறைச்சு பேசுறாங்க. தன்னைன்றது வந்து கடவுள்ன்ற வார்த்தையை விட கோட்டி மடங்கு வசந்த வார்த்தை. பூர்வமாக வார்த்தைகள் கூட சொல்றேன். திருப்பி இவங்க வந்து பெயர் சொல்லாவே கடவுளை பார்க்கிறார்கள். பகவான் பெயர் சொல்லா பார்க்கல, தான் கடவுள் அன்றி இலதால்னு ஒரு செய்யுள் இப்பதான் நம்ம நேற்றுக்கு முந்தானத்துக்கு பார்த்தோம். தான் கடவுள் அன்றி இலதால், தானே கடவுள், தானும் கடவுளும் ஈக்குவல் ஈக்குவல்லாம் கிடையாது. வார்த்தையில என்ன ஈக்குவல், உள்ள உணரும் போது நீங்க பாத்தீங்கன்னா தூக்கமே ஆன்ம பொருள். விழிப்பு நிலையிலதான் அந்த கடவுளர்கள் எல்லாம் படைக்கப்பட்டு கடவுள் அங்க கூட கடவுள்ன்றது வந்து அற்புதமான ஒரே தமிழுக்கே உண்டான அற்புதமான உடிக்கப்பட்ட உபதேசம். நம்ம கூட இனிமே அந்த சீரீஸை வந்து கட ஹைபன் உள் அப்படின்னு போட்டே போடலாம். ஒரே ஒரே இது சித்தாந்தம், கட எத உள்ள உள்ளு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா நீங்க வந்து டே டைம்ல விழிப்பு நிலையில உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது உணர்ச்சிகள் பாராட்டப்படக்கூடாதுன்னா உணர்ச்சிகள் பாராட்டப்பட்டாலே நான் இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து அந்த உணர்ச்சி மயமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு, அது உலகத்திலையும் வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். தன்னைத்தான் காணுவதே முடியாதென்றால் முதற் பொருளாகி கடவுளை காணுவது எப்படி? தான் கடவுளுக்கு உணவாக போவதே கடவுளை காணுவதாகும். கடைசி ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. அன்னை அதாவது அன்னைத்தான் காணுவதுன்னா அது என்னமோ கடவுளுக்கும் கீழே சீப் ஆக்கியிருக்காங்க. கடவுள்ன்ற வார்த்தை வசதியும் இல்லை, தான்ன்ற வார்த்தை மட்டமும் கிடையாது. தான்ன்ற வார்த்தை முழுமை, உண்மையான தான் சொல்லப்படுற மனிதன் உறங்கி கொண்டிருக்கும் அந்த நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் இல்லாமல், அதுல பொது மனமும் இல்லை, தனி மனமும் இல்லை, தனி அகந்தையும் இல்லை, அபித்தையும் இல்லை, மாயையும் இல்லை, சகலமும் இல்லை, உன்னதமான நிலை அவ்வளவே. இப்ப விளக்க உரை போயிடுவோம். தன்னைத்தான் காணுவது அல்லது தான் கடவுளை காணுவது என்று கூறப்படுவது சுட்டறிவினால் காண முடியாது என்பதையே உணர்த்துகிறது. எல்லாமுமே சுட்டறிவு தான். நான் தான் வந்து நான்ன்ற பதம் மூலமா தான் நம்ம வந்து என்ன பண்றோம், கண்டினியூஸா மெமரி இஸ் பம்பார்டிங் ஆன் த இன்டலெக்ட் அண்ட் மைண்ட் இன் அவர் மைண்ட்ஸ் பாஸ்ட். நீங்க புதுசா ஒண்ணு நினைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம உடலா நம்ம வந்திருக்கிறதே பழைய நான் தான், நான் தான். பெயர் மாத்திரம் மாறி இருக்கு, அந்த உடம்புனுடைய ஸ்கின் மாத்திரம் மாறி இருக்கு இந்த ஜென்மத்துல. அது ஏதோ 60 வயசுன்னு சொல்லுங்க, 50 வயசுன்னு சொல்லுங்க, 80 வயசுன்னு சொல்லுங்க, 10 வயசுன்னு சொல்லுங்க, நேற்றுக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க, இன்னும் பிறக்கல கன்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, எல்லாம் ஃபார்ம்லயோ ஃபார்ம்லெஸ்னஸ்லயோ இருந்துகிட்டு இருக்கு. ஃபார்ம்லெஸ்னஸ் வந்து ஃபார்மா மாறப்போகுது, அது இல்லாமல் இல்லவே இல்லை. எந்த மனமும் வந்து ஓயவே ஓயாது. ஒரு எண்ணத்திலேயே நான் வீரியம் இருந்ததுன்னா கூட அது பார்க்கப்படணும், நான் சதா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கணும். அதற்கு ஒரே உதவி சத்சங்கம், எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் புக்கெல்லாம் எழுதுறதுக்கு ஆளுங்களே வரவே உணர்ந்தவனே இல்லப்பா, இல்ல. அதனால இப்படித்தான் நடக்கும். இது ஒன்றத்துக்கு தான் நீங்க வந்து அப்படியே அப்படியே சாப்பிடணும், அப்படியே அப்படியே கிரகிச்சுக்கணும். தன்னைத்தான் காணுவது அல்லது தான் கடவுளை காணுவது என்பது கூறப்படுவது சுட்டறிவினால் காண முடியாது என்பதே. வெறும் சுட்டறிவு இல்லை, எந்த சுட்டறிவுக்கு இருப்பே இல்லை. சுட்டி அறியும் அப்படின்னா சுட்டி அறியறதுக்கு தனி நான் வந்து எப்ப பாரு எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது நழுவி வந்தாச்சு. இங்க வந்து உடம்ப தேகத்தையும் நான் வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற பஞ்ச கோஷத்தையும் என்னுடைய விஷயங்கள்னு வச்சுக்கிட்டு எழுந்துக்கும் போது ஃபுல் படத்தோட அவர் எழுந்துக்கிறாரு. அன்னைக்கு நான் ராத்திரி காத்தால எழுந்துருக்காரு வச்சுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வரப்போற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வந்து அங்க விதை விதையா இருந்துகிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி வளைய வந்துகிட்டே இருக்கு. அதே நானும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுலயே இன்ப துன்பங்கள் நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவைகளால் என்றைக்குமே காண முடியாது. உள்ள பொருளானது ஏக வஸ்துவாக இருப்பதனால் அது காட்சிக்கு உட்பட முடியாது. ஏக வஸ்துன்னு அருபமாக இதே சுட்டறிவுகள் இருப்பதற்கு கூட ஆதாரமாக இருப்பது அது ஏக வஸ்து. ஏக வஸ்து ஏக வஸ்துன்னா என்ன, ஒன்னே தான். பிரபஞ்சத்தையே இப்படி பால் போல தனக்குள்ள எல்லாம்
மைக்ரோ காஸ்மிக்ல இருந்து மேக்ரோ காஸ்மிக் வரைக்கும் எல்லாமாக இருப்பது உள்ள பொருள் ஒன்று. அது ஒன்றுதான் இருக்கு. ஞான பாதையில போறவனுக்கு என்ன ஆகும், எல்லாம் விழுந்து சைலன்ஸும் ஸ்டில்னஸும் பெருசு பெருசாக பெரிய மகத்தான ஆனந்தம், மகத்தான நிறைவு. வாழும் பொழுதே வாழும் பொழுதே ஏகவஸ்து, ஏகவஸ்து இல்ல என்ன ஆனந்த உறக்கம் எப்படி ஒரு ஒரு காட்சி பொருளா இப்ப நீங்க உங்களுக்கு உங்க புத்திக்கு முன்னாடி எப்படி வரும். மாம்பழத்தை எதற்க காமிக்கிறீங்க, கண்ணில் பாக்குறீங்க. மாம்பழம் பழைய சாப்பிட்ட மாம்பழத்தினுடைய பல வகை மாம்பழத்தினுடைய இனிமைத்தன்மைகள் இனிப்பு சுவைகள் அத்தனையும் நினைவுக்கு வரலாம். நினைவை வந்து நினைவை கூட அங்க இருக்க வைப்பது எது? சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சூக்கும சரீரத்துல எவ்வளவு சின்னதா இருக்கட்டும் அது வரைக்கும் அது எல்லாமுமே நினைவலைகள், எல்லாமுமே உணர்ச்சிகள், எல்லாம் கொண்ட ஒரு மனமாக இந்த பிரபஞ்சம் 24 மணி நேரமும் இருக்கா போல இருக்கிறதே வந்து எங்க இருக்கு, ஏக வஸ்துவான தோன்றாத ஒரு பொருளில் இந்த நினைப்பு தோன்றி தோன்றி மறைந்து அவனை நினைப்பு கொண்டவனாக நினைப்பவனாக உணர்ச்சி மயமானவனாக மாம்பழத்தை விரும்புபவனாக இல்லாட்டி மாம்பழத்தினால் பாதிக்கப்பட்டதால் மாம்பழத்தை வெறுப்பவனாக தனியாக வெறுப்பவனா அவனை தனியா வச்சுக்கிறது, விரும்புபவனா தனியா வச்சுக்கிறது, தனித்தனியா பாக்கெட் போட்டு 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 பொட்டலங்கள் கட்டி கட்டி வச்சுட்டு இருக்கிறது எல்லாம் வந்து அறுவை சேட்டைகள். இந்த அறுவை சேட்டைகளுக்கு தாதா நான், நான நேர பிடிச்ச அங்கேயே இப்பவே ஆன்ம ஞானம். இந்த 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 மாதிரியான ஒரு நேரடி மார்க்கம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் 14 பில்லியன் பிரபஞ்சத்தில் எந்த யுகத்திலும் கொடுக்கப்படவில்லை, வசிஷ்ட மகரிஷியால் கொடுக்கப்படவில்லை, வேறு எப்பேற்பட்ட மகான்களாலும் இப்படியான ஒரு நேரடியான ஞான மார்க்கம், உடனடி ஞான மார்க்கம் அவ்வளவுதான். தேவையானது தகுந்த சத்சங்கம், உணர்ந்தவர்களுடைய சத்சங்கம், வேற ஒண்ணுமே வேணாம். புரிஞ்சு பொருள் உள்ள பொருளானது ஏக வஸ்துவாக இருப்பதனால் அது காட்சிக்கு உட்பட முடியாது. ஆமா, காட்சி ஆகாது. இரண்டு பொருள்கள் இருந்தால்தான் காணும் தொழில் நடைபெறும். அதாவது காண்பா, இரண்டு பொருளா இருக்கிற ஒத்தன தன்னைத்தானே என்ன பண்ணணும், காண்பவனா நினைச்சுக்கணும். காணப்படுக தேடப்படுகின்ற பொருளாக ஏதோ ஒண்ணு வெளியில், தனக்கு வெளியில், அதாவது தன்னுடைய சுட்டறிவுக்கு வெளியில், தன்னுடைய மனத்திற்கு வெளியில், தன்னுடைய பௌதிக உடலுக்கு வெளியில், தன்னுடைய பஞ்ச கோஷங்களுக்கும் வெளி. அந்த வெளின்றதே வந்து உண்மை இல்லை, வெளின்னு சொல்லப்படுற ஸ்பேஸே அந்த உறக்கத்துல. அதான் சொல்லுவாங்க கண்ணாடியில வந்து ஸ்தூல ஆகாசம் நிறைய மரங்களோட கூடிய தோட்டத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கீங்க வச்சுங்க, அதுக்கு இடையில இருக்கிற கேப்ல இருக்க ஆகாசம் எல்லாம் கூட அதுல பிரதிபலிக்கும். அத போல இருக்கின்றது ஆன்மபொருள். ஆன்மாதான் உள்ள பொருள், ஆன்மாதான் எல்லையில்லா பிரபஞ்சம், எல்லையில்லா இருப்பு. எல்லையில்லா இருப்புனாலே ஆகாசம் அதுக்குள்ளதானே வருது, எப்படி வெளிக்கு வருது? பௌதிக சயின்சஸ்ல வேணா ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், வெட்ட வெளின்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அது கூட அணுக்களால கட்டப்பட்டிருக்கு, அங்கேயும் எம்டினஸ் கிடையாது அப்படின்னு குவாண்டம் பிசிக்ஸே சொல்லுது. குவாண்டம் பிசிக்ஸே சொல்லுது, ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ்னு எம்டி ஸ்பேஸா உரி உறிஞ்சா கூட அங்க வந்து சப்அட்டாமிக் லெவலுக்கு கீழே இருக்கிற டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் ஃபுல் ஆஃப் கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு சயின்ஸும் சொல்லுது. அப்பேற்பட்ட வெளி நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அதை உருட்டி சாப்பிட்டுடுறோம். நம்ம எப்பேற்பட்ட பரம்பரோட இருக்கும் நினைச்சு பாருவோம். அப்படின்னா நம்ம எழுந்துக்கும் பொழுதே வந்து நாமே வெளியில இருக்கிறவங்க மாதிரி கற்பனை பண்ணப்படுது. அப்படின்னா நாம் எழுதுவதற்கு முன்னாடி, நம் நினைப்புகள் வருவதற்கு முன்னாடி, நம் உணர்ச்சிகள் வருவதற்கு முன்னாடியே நாமே வெளியில் இருப்பவராக, அதாவது ஒரு தேசத்தில் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற பாவனை ஒன்று வந்து நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறது, ஃபர்ஸ்ட் வெளியே உற்பத்தி பண்ணிக்கிறது. நானுன்னு சொல்லும் பொழுது என்ன படுது, இவன் இங்கே இருக்கான், இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா என்ன, வெளியே பயங்கர கற்பனை. முதல் கற்பனை முதல் பொய் அவ்யக்தம்னு பேர் அதுக்கு, அதாவது தோற்றத்திற்கு வராதுன்னு பேர். அவித்தைன்னு பேரு, தனி மனுஷன் வந்து
சுத்தமா வந்து எப்படிதான் நம்ம எப்படிதான் வந்து ஒண்ணுமே இல்ல, ஸ்பேஸ் கூட இல்லாம கிடந்தோம் தூக்கத்துல. இப்ப ஏந்து உட்காந்து இந்த உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னமோ எண்ண ஓட்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் அப்படி பார்த்தாலே காமன் சென்ஸ்லயே தெரிஞ்சிடும், ஐயோ பைத்தியகார தானோட்டு. சோ ஸ்பேஸே இல்லாத ஒண்ணு. இப்படி அடிப்படைகள் எல்லாம் இங்க வந்து பண்ணும் பொழுது என்ன ஆகுது, மனமும் புத்தியும் வந்து ஒரு சேர வந்து பொய்கள்னு தெரியும் பொழுது அவைகள் வந்து அகன்று விடுகின்றன. அவைகள் பின்னாடி இருக்கிற நான் வந்து இறக்க ஆரம்பிக்கிறது. அகந்தை உரு அழைய ஆரம்பிக்கும் போது அகந்தையினுடைய வாசனைகள் அத்தனையும் வந்து அதற்கு முன்னால் போக ஆரம்பித்து விடுகின்றன. இது பேர் தான் வந்து லைட் ஆகிட்டே போய், இது பேர் என்லைட்டன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட். தன்னைத்தான் காணல் என்று சொல்லும் பொழுது காணும் தான் என் ஒன்று, காணப்படும் தான் மற்றொன்று, இரண்டு தான்கள் இருக்க வேண்டும். ஆனால் எந்த மனிதனும் தன்னை ஒருவனாகவே உணர்கிறான், தன்னை ஒருவனாகவே உணர்கிறான் எந்த மனிதனும். இரண்டற்ற தன்னை காண்பது என்பது அர்த்தமற்றதாகிறது. இரண்டு அற்ற தன்னை காண்பது என்பது அர்த்தமற்றதாகிறது. எப்படி? ஃபர்ஸ்ட் வந்த தான், இந்த நானே இந்த தானா போட்டு குழப்பிக்கிறோம். ஆன்மானா என்ன நினைச்சுக்கிறோம், நானுன்னு பெயர் கொண்டவன், உடம்பு கொண்டவன், என்னமோ பௌதீக உயிர் கொண்டவன், அதுக்குள்ள நிறைய இன்னர் அகாரன்ஸ், அதனுடைய ஆரோக்கியம், அப்புறம் அப்படி இப்படின்ட்டு உடம்பு சம்பந்தமா, அதுக்கப்புறம் பிராணமய கோஷால வந்து நல்லா பேச தெரிந்தவன், நல்லா ஓட தெரிந்தவன், நன்றாக பாட தெரிந்தவன், கலைகளில் சாம்பத்தியசாலி அப்படின்னு பிராணமய கோஷால பல இது புரியுதுங்க. அன்னமய கோஷால நான் ஒல்லி, நான் குண்டு, நான் வெளுப்பு, நான் சிகப்பு, நான் கருப்பு, நான் குட்டை, நான் நெட்டை, நான் கட்டை, ஏகப்பட்டது உங்க உடம்பு சம்பந்தமா. பிராணமய கோஷால இவ்வளவு. அப்புறம் மனோமய கோஷால, அதே இதுல பாத்தீங்கன்னா என்னது அன்னமய கோஷாலையே, நான் பிறந்தேன், நான் வாலிபன், நான் நடுத்தர வயதுக்காரன், நான் வயோதிகன், நான் இறக்க போகிறேன், சகலமும் வந்து இதை போட்டு குழப்பிட்டோம். இதை தானுன்னு நினைச்சு குழப்பிட்டு இருக்கோம். தான் இது ஒண்ணுமே கிடையாது, அது இமிடியேட்டுங்க. இது பொய், இந்த பொய்கள் நீக்கம் தான் நம்ம பூரா வாழ்க்கையுமே வந்து ரொம்ப நுணுக்கமாக அன்புடனும் ஈடுபாடுடனும் ஒரே நோக்காக வேற எந்த விஷயங்களுக்கும் மனம் புத்தி இடமே கொடுக்காமல் சத்சங்கத்திலேயே தோய்ந்து 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 உருமாறி விட வேண்டும், அவ்வளவுதான். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனால் எந்த மனிதனும் தன்னை ஒருவனாகவே உணர்கிறான், இரண்டற்ற தன்னை காண்பது என்பது அர்த்தமற்றதாகிறது. இறைவனின் உண்மை சுரூபம் தனது உண்மை சுரூபம் ஒன்றே ஆதலால் ஒன்றை ஒன்று காண முடியாது. இறைவனின் உண்மை சுரூபம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வராங்க நம்மளுடைய குழிப்புறையில. இறைவன்னா இறைஞ்சு கிடக்கிறவன், இறைஞ்சு கிடக்கிற நிலை எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தினுடைய சுகம், இருப்பு, அதனுடைய உன்னதமான நிலை எல்லாமுமே இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இனிமே வாழப்பவர்கள் அத்தனை உயிரினங்களையும் ஒரே தரத்தா இருக்கு. அது வந்து இரண்டற்ற சுரூபம், அதுவே தான். ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே அவர் என்று பகவான். ஈசன்னு சொல்லப்படுறவங்க யாரு, ஒட்டு மொத்தமா பிரபஞ்சமே படைப்பு தொழில். அது அப்ப விஞ்ஞானிகளே சொல்றாங்களே, ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ் சொல்லிட்டு பாப்ப பயிட்டே இருக்கான், என்னென்னமோ பார்ட்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சென நேரம் அப்படியே இதுவாகுது. அதே மாதிரி டிஎன்ஏ வந்து தண்ணியில பாத்தீங்கன்னா எப்படி அருந்து எப்படி போனாலும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறது தான் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸுக்கு. அப்படி அப்படியே செய்திகள் செய்தி மயமா இருக்குங்க பிரபஞ்சம். இதெல்லாம் வந்து இந்த செய்திகள் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஊடகமே இல்லை. அப்படின்னா என்ன, செய்திகள் உயிர்ப்பை கொடுக்கின்றன. சோ இந்த பிரபஞ்சமே உயிர்ப்பு மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த உயிர்ப்பே பொய் உயிர்ப்பு, அதை வந்து மனிதன் உணர முடியும். மெய் உயிர்ப்பு என்ன, செய்திகளையும் கடக்கணும். யாருக்கு இந்த செய்தி, செய்தி நம்ம கிட்ட எண்ணமா இருக்கு, மனுஷங்கிட்ட எண்ணமா இருக்கு, ஆனா மாடு கிட்ட எண்ணமா இல்ல, ஐந்தறிவு வரைக்கும் எண்ணமா இல்ல. அதுதான் இப்ப ஹையஸ்ட் உயிரின இது மனிதன். மீதி பிரபஞ்சத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூட ஏலியன்ஸ் எல்லாம் விட நம்ம தான் உயர்ந்தவர்கள். ஏன்னா இங்கதான் வந்து அந்த ஊடகங்கள் வந்து அந்த சாமர்த்தியம் படைத்தவை. ஏன்னா இறைவன் அருளால இது சித்திக்கின்றது ஒரு பிறவியில், அதுவும் ஞானமும் நம்மளுக்கு சித்திக்கின்றது.
அதனால அந்த ஊடகம் வந்து காமித்து விடுகிறது அவ்வளவு. அதுக்கப்புறம் என்ன ஆன இந்த ஊடகம் போய் அது காண்பிக்கப்பட்ட மெய்ப்பொருள்ல ஒன்றாகி விடுவோம். தன்னைத்தான் காண்பதே தலைவன் தன்னை காண்பதாகும் என்று கூறப்படும் ஞானசாஸ்திரங்களின் நோக்கம் என்னவென்றால், தற்போதமாகிய ஜீவன் மெய்போதமாகிய முழு முதற் பொருளுக்கு தன்னை உணவாக ஈவதே. தற்போதம் சடார் சடார்னு வர உணர்ச்சி எண்ணமயமா ஆகி நிரப்பி நம்மளை ஆட்டு ஆட்டு நாட்டுக்கு, அது வந்து பொய், அது பொய் அப்படின்றது உதிக்கிற நமக்கே வந்து உணரணும். உணர்வதற்கு நாம் சரணாகதி பண்ணணும். சதா வந்து எதையும் பாராட்டக்கூடாது. அப்படி அப்படியே அப்படி அப்படி அப்படியே போக மெய்ப்போதமாகிவிடும். தன்னை உணவாக ஈவதுன்னு என்ன, சரணாகதி பண்ணீங்கன்னா இல்லாம போயிட்டு இருக்கோம். அந்த நிம்மதி ரொம்ப முக்கியம், அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம், அந்த அச்சலத்தன்மை ரொம்ப முக்கியம். அதனுடைய பவர் வந்து வர்ணிக்க முடியாதது. அந்த மெய்ப்பொருளோடு இரண்டரை ஒன்றாகி நிற்றலே தன்னைத்தான் காணுவதும் தான் கடவுளை காணுவதும் ஆகும். தான் என்று விளங்கும் பரவஸ்து ஒன்றே உள்ளதால் அதற்கு அந்நியமாக தலைவன் என்று ஒருவன் இல்லை. தனியாக அதற்கு அந்நியமா தலைவன் கூட ஒண்ணு, யாரையும் தேடி போக கூடாது. நம்ம உள்ளேயும் யாரையும் தேடுறதுக்கு இல்லை, வெளியே யாரையும் தேடுறதுக்கு இல்லை. உள்ள அடங்குதல் இருக்கு, கடத்தல் இருக்கு, அதுதான் நம்ம பண்ணணும். தான் என்று சொல்லும் அந்த வஸ்துவே தலைவன் என்று சொல்லப்படும் வஸ்துவாகும். தானாகவே இருக்கிற தலைவனாகிய கடவுளை காண்பது கண்டவன் எவன் என கருத்தினுள்ளாட கண்டவன் என்றிட நின்றது கண்டேன் என்பது போலாகும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பது ஆன்றோர் வாக்கு. ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூன்றுக்கும் ஒத்தே இந்த ஆன்றோர் வாக்கு உள்ளது. அதாவது கண்டவர் விண்டு இலர் அப்படின்னா பிரிந்து அஞ்சு அஞ்சு கோஷங்களுக்கு இறங்க மாட்டோங்க. பார்வையே சாவாமல் சாதல் முடித்த கலையாக, மரணமில்லா பெருவாழ்வு கலையாக, கட உள்கடந்த கலையாக அப்படியே இருக்குங்க. அவங்க வந்து பிரிஞ்சு வந்து நான்ல கொஞ்ச நேரம் விவகரிக்கிறது, நான்ல விவகரிக்கிறதுனா செயல்கள் அற்று இருப்போம்னு நீங்க நினைச்ச கூடாது. கர்த்தாவை ஒழிச்சிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு குழந்தை கிட்ட கர்த்தா இல்லைங்க, டூயர் இல்லைங்க. நாலு வயசு வரைக்கும் கூட டூயர் இல்லை, அது வரைக்கும் கூட ஊட்டி விட வேண்டியதா இருக்கு, எல்லாம் எடுத்து எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி கர்மாக்களை கொண்டு ஜீவர்களும் பிறக்கின்றது இல்லை. அதே ஐந்தறிவு மிருகங்கிற வரைக்கும் பாருங்க, உடனே இயங்கி ஆகணும், உடனே பாலை குடிச்சு ஆகணும், நடக்க ஆரம்பிக்கணும். அம்மாவை சுத்தி சுத்தி உட்காந்துடணும். அந்த பயம் போக 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 கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடக்க ஆரம்பிச்சு அப்படியே நடக்குதுல நடக்கு நடத்தல்லையும் விவகாரத்திலையும் அதுவும் தன்னைத்தானே மறந்து போயிடுறது, தன்னுடைய இருப்பு தனி இருப்பு மாதிரி ஆயிடுறது. அப்படிதான் அங்கே நடக்குது. இங்க ஒன்றரை ரெண்டு வயசு, ரெண்டரை வயசு, மூணு வயசு, அது வரைக்கும் வந்து ஃபுல் ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஒரு குழந்தை, மென்மை மென்மை எல்லாம் சகலம் அங்க இருக்கு. குழந்தைங்க தெய்வம் ஒண்ணுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டவர் இவங்க ஞானிகள்லாம் ஆல்மோஸ்ட் குழந்தைங்க தான். அவங்களை நீங்க வந்து விவகார உலகில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, அப்படியே எல்லாம். ஏன்னா ஏற்கனவே அத்தனை அஞ்சு கோஷங்களையும் விட்டு விலகி கம்ப்ளீட்டா எரிச்சிருப்பாங்க, அப்படியே கிடப்பாங்க. என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கிட்டு, எப்படி இருக்கிறதோ இருந்துகிட்டு, என்னவோ, எதையும் பாராட்டாமல், ரெட்ட உணர்ச்சிகளே இருக்காது. மானம் இருக்காது, அவமானம் இருக்காது, அபிமானம் இருக்காது, எதுவும் இருக்காது. கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட கண்டவன் நின்றிட நின்றது கண்டேன். இவருடைய அருணாச்சல அஷ்டகத்துல ரெண்டாவது பாட்டு கண்டவன் எவன். எதையாவது ஒருத்த உள்ள பார்க்க போனா, பாக்குறவனே எவன் நான் பாத்துக்கிட்டே போனா கண்டவனே இல்ல. பாக்குறவன் ஒருத்தன் இல்லாம தாட்டே மறைஞ்சு போயிடுறது, திங்கர் மறைஞ்சு போயிடுறான், ஃபீலர் மறைஞ்சு போயிடுறான், ஃபீலிங் மறைஞ்சு போயிடுறது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி. கண்டவன் நின்றுட நின்றது கண்டு அச்சலத்தன்மை ஒண்ணு இருக்கு, அச்சலத்தன்மை மாதிரி இருக்கிறது தாங்க ஹையஸ்ட் ஸ்டேட். இருப்பேன் நீங்க பியூட்டிஃபுல் விஞ்ஞானம், விஞ்ஞானம் அறிந்த தலை விம்மி வாய் அடங்கும், அவ்வளவே அல்லாமல் தெரிந்திடுமோ நீயே தெளி என்று ஒழிவில் ஒடுக்கும் பாட்டின் கருத்தை போன்று. அதாவது அறிந்த தலை, ஒரு ராஜா ஒரு போர் யுத்தத்துல மொத்தம் தலையை சீவிட்டார். ஐயோ என்ன கொன்னுட்டான்னு சொல்றதுக்கு வாய் எப்படி திறக்கும், பேசுமா? அறிந்த தலை விம்மி வாய் அடங்கும்,
அப்படியே மூடிக்கும், கண்ணு மூடிக்கும், வாய் மூடிக்கும், அது இந்த தலை தனியா ஒருன்னு கீழே கிடக்கு. எவ்வளவு சினிமாலாம் காமிக்கிறானே இங்க வந்து அந்த மாதிரி வந்து நான அப்படியே பிடிச்சு பார்வையில்லை அதுக்கு குறைஞ்சு இது பொய்கள் தாண்டவமாடும். தேகத்தில் உள்ள பிரதான உறுப்பாகிய தலையை அறிந்தபோது அதில் உள்ள வாயானது திறந்து அடங்குமே என்று என் தலை போயிற்று என்று கூற தெரியாது. அதை போல தலையாகிய நான் போன பிறகு நான் கண்டேன் அறிந்தேன் என்று கூறுவது எப்படி பொருத்தும்? கண்டேன்னா என்னத்தை சொல்றாங்க அவங்க? அதான் எண்ணமாதான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், உணர்ச்சிகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சூக்குமங்கள் தான் இந்த ஸ்தூல சரீரத்தை நானுன்னு அபிமானிக்க வச்சு அஞ்சு கோஷங்களாகவும் விவகரிச்சுட்டு இருக்கு. ஸோ அதுல நீங்க எண்ணுபவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க எண்ணம் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா தூங்காமல் தூங்குதல் பண்றீங்க, சாவாமல் சாதல் பண்றீங்க, கரெக்டா பண்றீங்க. மரணமில்லா பெருவாழ்வை சித்திச்சிடுச்சு, நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான் ஞானம். சாவாமல் சாதல் இது என்னைக்கோ போறது, இது எண்ணமா தான் இருந்துகிட்டு இருக்கு, இது உணர்ச்சிகளா தான் இருந்துகிட்டு இருக்கு, இதுவே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு. இந்த சூரியனும் இந்த பகல் பொழுதும் ஒவ்வொரு நாள் சூரியோதயமும் ஒவ்வொரு நாள் பாசிங் டே பரேட் மாதிரி போயிட்டு இருந்தா அது எல்லாமே போய் எல்லாம் ஃபிக்ஸ்டு. அவைகளுக்கு தெரியாது, நீ உணரலாம், முழுமையான சயின்ஸை நீ கடந்துடலாம். ஈச ஜீவர்கள் ஒரு பொருளை ஆதலால் ஈச தரிசனம் ஆத்ம தரிசனம் இரண்டும் ஒன்றை ஆன்மபோதம் ஆகிய தலைவனுக்கு ஜீவபோதத்தை உணவாக ஆக்குவதே ஞான சாஸ்திரங்களின் உண்மை நோக்கமாகும். இறைவனுக்கு தன்னை ஊனாக கொடுக்காமல், அதாவது இறைவன்னா என்ன, எண்ணுபவன் யார், தேடுபவன் யார், காண்பவன் யார், காணாதவன் யார் அப்படின்னு எல்லாத்திலையும் தனி இருப்பு மாதிரி இருக்கிற அந்த நானை வந்து ஒரு செகண்ட் எண்ணத்துல பார்த்தாலும், எண்ணுபவனா இருக்கிற எண்ணத்துல பார்த்தாலும் இல்லை, உணர்ச்சி மயமா இருக்கிற உணர்ச்சியுற்றமையும் பார்த்தாலும் இல்லை, அப்பவே முடிஞ்சு போயிடும். இது வந்து ஊனா கொடுக்குற மாதிரி. இறைவனை தன்னை காட்சி பொருளாக காண விரும்புகிறவன் தன் அகங்காரமே தன் அழிவுக்கு காரணமாகி யமனுக்கு ஊனாகி விடுகிறான். அதாவது என்ன, தனியா எனக்கு வந்து என் புத்தியில தனியா காட்சி கொடுத்து இப்ப சொல்றாங்களே நிறைய பேர் சொல்லிட்டாங்கன்னா, வாங்க நான் கடவுளை காமிக்கிறேன், நான் தனியா பிரைவேட் ஷோ வச்சிருக்கேன், வாங்க எங்க வீட்டுல டிவிடியில போட்டு காமிக்கிறேன், இல்லாட்டி எம்டில இருந்து அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்றேன் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றவன் என்ன பண்றான், தன் அகங்காரமே தன் அழிவுக்கு காரணமாகி. அந்த மாதிரிலாம் நினைக்க 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 அது ராட்சசம் போல அதுவே அவங்களை வாட்டும். உண்மை இல்லையே, எந்த ஒரு உடம்புல இருக்கிற ஒரு உயிரணுல கூட ஒரு நான் இல்லையே, உடம்புலையும் இல்லை, எண்ணத்திலையும் இல்லை, இதுலையும் இல்லை. அதனாலதான் உள் கடவுள் ஒரே உபதேசம் என்ன, உள்கடத்திலே வந்து நாம் நான் என்ற நாம் வந்து கம்ப்ளீட்டா பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அதனுடைய சாப்பாடாக மாறிவிடுகின்றோம். இந்த வகையில பகவான் வந்து இன்னொரு பாட்டு கூட அருணாச்சல அக்ஷரமணமலையில சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, சாப்பாடு உன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவான் அருணாச்சலா, எனக்கு எனது பசிக்கு எனக்கு உணவாக உன்னை கருதி நான் உன்னை அடைந்து நான் பசிச்சு நான் தேடிந்து வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை எடுத்து சாப்பிடலாம் நான் நினைச்சு வந்து நானே உனக்கு வாய் உணவாய் உன்னால் உண்டு ஜீரணிக்கப்பட்டு முடிவுற்று அத்தியந்தம் அமைதி அடைவேன் அருணாச்சலா. சாப்பாடு என்றால் உணவு, உணவு உணவு உண்ணும் அனுபவம். சாந்தமாய் போவன்னு ச அந்தம் அந்தத்தோடு முடிவோடு கூடியது எது, ஒவ்வொரு கவலம் சாப்பிட்டவனே அது எங்கேயோ போயிட்டு இருக்கு, கம்ப்ளீட்டா போயிட்டே இருக்கு. அந்தத்தோடு கூடியதானது அகங்காரம் எது, அதே மாதிரிதான் நான், நான் எண்ணமா வந்தாலும் முடிஞ்சாகணும், உணர்ச்சியா வந்தாலும் முடிஞ்சாகணும், டைமா நினைச்சாலும் முடிஞ்சாகணும், ஏதானும் அருமை பெருமையா நினைச்சாலும் முடிஞ்சாகணும், எதுலையும் சத்து சாரம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை நேரடியா உனக்கே கொடுத்துடுறேனே அப்படின்னு ஆக்சுவலா உன்னை கண்டுபிடிக்கலான்றதுக்கோசரம் அகங்காரம் ஆரம்பிச்சது, பிரம்மா போல ஆரம்பிச்சது. ஆனா என்னாச்சு, அகங்காரம் முடுக்கப்பட்டு அவர் கோவில் கூட இல்லாமல் அவருக்கு இதுவாச்சு. விஷ்ணுவனுடைய அகங்காரம் என்னாச்சு, அப்படியே அவருடைய திருவடியில போய் அப்படியே ஐக்கியம் ஆயிடுச்சு, சிவபெருமானுடைய திருவடியில, அதாவது ஆன்ம பொருளோட திருவடியில. அதனால அவர் ரிலாக்ஸ்டா எப்ப பாரு எல்லா ஐஸ்வர்யங்களோடையும் நன்னா இருக்க பெருமாள். அந்த மாதிரி அழிந்து போவதால், அழிந்து போவதே முடிவான அமைதி, அதனால் அந்த நிலையினையே சாந்தமாய் போவன் என்று சொல்லப்பட்டு ஜீவபோதம் அழிவதே சிவானுபவம். இந்த நான் என்னும் அகங்காரத்தை ஊனாக கொடுப்பதையே தன் இழப்பு என்றும் தன் இழப்பு என்றும்
சரணாகதி என்றும் பிரபத்தி என்றும் எல்லா சாதனங்களும் முடிவான சாதனமாக சாதகனுக்கு வற்புறுத்தி சொல்கின்றன. தன்னுடைய ஆன்ம பசிக்கு அருணாச்சலனை உண்ண வந்த பகவானை அருணாச்சலன் முந்திக் கொண்டு ஜீவபோதத்தை வாரி விழுங்கி விட்டான். யாருடைய? பகவானுடைய ஜீவபோதத்தை வாரி விழுங்கிக்கிட்டு அவரை 16 வயசுலயே கொல்ல கொண்டு போயிட்டான். ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார், உன் சூதே இது அருணாச்சலா அப்படின்னு எல்லாம் பகவான் ரொம்ப அற்புதமா அருணாச்சல அக்ஷரமான மாலையில பாடியிருக்கு. அதையும் நம்ம ஒரு செஷனா நம்ம அப்புறம் எடுப்போம். இன்றைக்கு இந்த அளவுடன் முடித்துக் கொள்கின்றேன். சத்சங்கத்தை திருப்பி கேளுங்கோ அந்த உறுதியோட உள்ள தொடர்ந்து வீரனாக தீரனாக உறுதி கொண்டு உள்ளே தீர்த்த யாத்திரையிலேயே இருங்கள், நல்லதே நடக்கும். நாளை சந்திப்போம்.